ராமானுஜதயாபாத்ரம் ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்ததேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் யோநித்யமச்சிதபதாம்புதயுக்மருப்பவ்யாமோஹதஸ்ததிதராணிதிருணாயமேலே அஸ்மத்குரோர்பகவதோஸ்யதைகசிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே மாதாபிதாயுவதயஸ்தனயாவிபூதிஸ்ஸர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்யநஃகுலபதேர்வகுலாபிராமம் ஸ்ரீமத்சதங்க்ரீகுலம் ப்ரணமாமி மூர்த்னா பூதம் சரஸ்வமஹதாக்வய பட்டநாதஸ்ரீபக்திதாரகுலசேகர யோகிவாஹான் பக்தாங்க்ரிரேணு கரகாளயதீந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத்பராங்குஷமுனிம் ப்ரணதோஸ்மி நித்யம் பக்தாமிருதம் விஸ்வஜனானுமோதனம் சர்வார்த்ததம் ஸ்ரீசடகோபவாங்மயம் சஹஸ்ரசாகோபநிஷத்சமாகமம் நமாம்யஹம் திராவிட வேதசாகரம் திருவழுதினாடென்றும் தென்குருகூரென்றும் மருவினிய வன்பொருணலென்னும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் வேணும் இனத்தாரை எல்லா தெரிந்தேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் என்று சடகோபன் பாதங்கள் யாமுடையப்பட்டு ஏந்த பெரும் கீர்த்தி ராமானுஜமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெறா வாண்திகளும் சோலை முதலரங்கர்வன் புகழ் மேல் ஆன்ற தமிழ்மறைகளாயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்தை தத்தாய் ராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யாமுயர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி துக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருவை அருகோன் யாழ்நிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திரவம்சய திராடத்தேந்து தத்பேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகே சகத்த சடஜிர் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேஷ கிருதாத்யா ஸ்ருதிஹிர சூரியுக்ததாரக்ரமாத் யாக்குருவன் நிஜமாந்தலக்வண முனிர் தத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிககேசரி வேதாந்தாச்சாரியவரியோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி பிதாமகச்சாது பிதாமகச்ச சுதம் வரேண்யம் சடகோபூத்தே சஹஸ்ர சத்தஞ்சத பாஷ்யகாரம் சடாரி நாமானம் அகம் பிரபத்யே ஸ்ரீ பாகவத சேஷத்துவம் என்பது நம்முடைய ஸ்வரூபம். நமக்கு பரம புருஷார்த்தமாவது பாகவத கைங்கரியம். இது பகவத் சேஷத்துவத்தின் எல்லை நிலையமாக இருக்கக்கூடியது. பகவானே தன் அடியார்களுக்காக நம்மளை ஆட்படுத்தி வச்சிருக்கான். பகவானிடம் பக்தி அதிகமாக இருக்கும் போது அது பகவானை சேர்ந்தவர்களிடம் அந்த பக்தி அதிகமாக போகிறது அப்படின்றத நம்ம முன்னாடி பார்த்துட்டு வந்திருக்கோம். சுவாமி நம்மாழ்வார் பாகவத சேஷத்துவ ரசிகராக இருந்து கொண்டு அதுவே பரம ஸ்வரூபம் என்பதை அருளி செய்வதை நாம் இந்த திருவாய்மொழியிலே பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பயிலும் சுடொருளி என்கிற இந்த திருவாய்மொழியிலே பாகவதர்கள் மாத்திரமல்ல, பகவானை சேர்ந்தவர்கள் பாகவதர்கள், அந்த பாகவதர்களை சேர்ந்தவர்கள் யாரோ அவர்களுக்கும் நான் தாசனாக இருப்பேன் என்பதாக இங்கே ஆழ்வார் அருளி செய்ததை நாம் பார்க்கிறோம். எந்திரமாவுடைய குணங்களிலே ஈடுபட்டு இருப்பவர்கள் பாகவதர்கள். இங்கே ஒவ்வொரு பாசுரத்திலுமே எம்பெருமானுடைய குணங்களை சொல்லி அந்த குணங்களிலே ஈடுபட்டவர்கள் யாரோ அந்த குணத்திலும் குறிப்பாக எம்பெருமானுடைய திருமேனியை சொல்லி அந்த திருமேனியில் ஈடுபடுபவர்கள் யாரோ அவர்களுக்கு அடியார்களாக, அந்த அடியார்களுக்கு அடியனாக அடியேன் இருக்கிறேன் என்பதாக ஆழ்வார் அருளி செய்கிறார். அதனால்தான் சுவாமி தேசிகன் தாத்பரிய ரத்னாவளியிலே சொல்லும் போது
இங்கே பத்து பாசுரத்திலும் எம்பெருமானுடைய திருமேனி அழகை குறிப்பாக சொல்லுகிறார். ஸ்பீதாலோகாதி பூம்னா அப்படின்னா பயிலும் சுடரொளி மூர்த்தி அப்படின்னு தானே ஆரம்பிக்கிறார் ஆழ்வார். பயிலும் சுடரொளி மூர்த்தியை அப்படின்னு சொல்லி பயில இனிய நம் பார்க்கடல் சேர்ந்த பரவனை பயிலும் திருவுடையார். அந்த திருமேனியை அனுபவிக்கும் திரு அனுபவிக்கும் பாக்கியமுடையார் யாரோ அவர்கள் எனக்கு சுவாமிகள் அப்படிங்கிறார். அந்த திருமேனியே பல பிரகாரமாக பல பாசுரங்களிலே சொல்லுகிறார். ஸ்பீதா லோகாதி பூம்னா பிருது பகு புஜயா நான்கு தோள்களை உடையவும் திவ்ய மால்யாஸ்திர பாஜா திவ்யமான மால்யங்களையும் திவ்யமான ஆயுதங்களையும் உடையவன். சத் வஸ்திரா கல்ப கிளித்யா உடையார்ந்த ஆடையன் என்று சொல்லுவது போலே அழகான பீதாம்பரத்தையும் பலவிதமான ஆபரணங்களையும் உடையவன் திருமேனியிலே. திரிதச ரச கிருதா தேவர்களுக்கு ரசமூர்த்தியவன் தேவர்களுக்கு போக்கியமான அமிர்தத்தை கொடுத்தவன். ரக்ஷண உன்முக்கிய வர்த்தியா அளிக்கும் பரமலை கண்ணனை என்று சொன்ன மாதிரி காப்பாற்றக்கூடியவன் அவனே ஸ்வயம் திருமேனி எடுத்து அந்த திருமேனி மூலம் உலகத்தை காப்பாற்றக்கூடியவன். ஸ்ரீ ராமகிருஷ்ணாதி திருமேனிகளை எடுத்தது மட்டும் இல்லாமல் கோயில்களிலேயும் பல திருமேனி எடுத்து அதான் அளிக்கும் பரமன் அவனா காப்பாற்றக்கூடியவன் அப்படின்னா பகவானுடைய காப்பாற்றுதல் அப்படிங்கிறது மற்றவர் மாதிரி வெளியில இருந்து காப்பாற்றுறது இல்லை. ஒரு திருமேனி எடுத்து நமக்கு சமமாக வந்து நின்று காப்பாற்றுவது இன்னைக்கு நம்மளே எல்லாம் பெருமாள் காப்பாற்றிட்டு இருக்கான் கோயில்ல இருக்கிறவே காப்பாற்றிட்டு இருக்கான் லெட்டர் நம்மள மாதிரி இருக்கிறவர்கள்லாம் அவனை எப்படி புரிந்து கொள்ள முடியும். அதனால்தான் பிள்ளால் சாதிக்கும் போது தேவ மனுஷியாதி ரூபேன அவதீர்ணனாய் சர்வ ஜெகத் திரக்ஷகனாய் அப்படிங்கிறார். ஏன்னா அழிக்கும் பரமனை கண்ணனை அப்படின்னு சொல்ல முடியுமானே மனுஷரூபேன அவதாரம் பண்ணி சர்வ ஜெகத் திரக்ஷகனாக பகவான் இருக்காங்க. இப்பொழுது ஏழாவது பாசனம். சன்ம சன்மாந்தரம் காத்து அடியாறுகளை கொண்டு போய் தன்மை பெருத்தி தன் தாளினை கீழ் கொள்ளும் அப்பனை தொன்மை பிதற்ற வல்லாரை பிதற்றும் அவர் கண்டீர் நன்மை பெருத்தி எம்மை நாள் கொள்கின்ற நம்மரே. எம்பெருமானுக்கு ஒரு தன்மை ஒரு சுபாவம் உண்டு. ஜீவர்களை எல்லாம் காப்பாற்றுவதில் மிகச் சிறந்த முறையிலே காப்பாற்றுவான் அப்படின்னு ஒரு தன்மை. இவர்களுடைய ஜென்ம ஜென்மாந்தரம் எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் ஒவ்வொரு ஜென்மத்திலையுமே அவர்களை காப்பாற்றுகிறார். மெதுவாக அவர்களை தனது அடியார்கள் ஆக்கிக் கொள்கிறார். அவர்களின் ஆச்சாரிய சம்பந்தத்தை கொடுத்து தன் அடியாறுகளாக்கி தன்மை பெருத்தி மெதுவாக கொண்டு போய் அவர்களை மெதுவாக இந்த அத்திராதி கதியிலே கொண்டு போய் தீவிகின்ற லோகத்திலே வைத்து தன்னுடைய சுபாவமாகிற பார்வஜ்யம் சர்வஜத்வம் முதலியவற்றை அவர்களுக்கு கொடுத்து அவர்களை முக்தர்கள் ஆக்கிறார். அங்கேயும் தன் காலின் தன் திருவடி கீழே அவர்களை வைத்துக் கொண்டு அவருடைய கைங்கரியத்தை தான் ஏற்றுக்கொள்கிறான். அப்படி பரம உபகாரம் செய்யும் சுவாமி எம்பெருமான். அவனுடைய இந்த இயற்கையான குணம் இந்த ஔதாரிய குணம் இந்த ஔதாரிய குணத்தையே யார் நினைத்து நினைத்து பிதற்றி கொண்டிருக்கிறார்களோ ஓயாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எம்பெருமானுடைய பக்தர்கள். அவர்களையே நினைத்து நினைத்து யார் ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்களோ அவர்கள் அடியார் அடியார்கள். அவர்கள்தான் எங்களுக்கு சுவாமிகள். அவர்கள்தான் எங்களை உய்ய செய்ய வைப்பவர்கள். எங்களுக்கு நன்மைகளை கொடுத்து நிரந்தரமாக நம்மை உஜ்ஜீவிப்பிக்கின்ற உத்தமர்கள். அவர்கள் நம்பர் நம்ப தகுந்தவர்கள் என்பதாக இந்த பாசுரத்துக்கு அர்த்தம். இங்கே எம்பெருமானுடைய ஒரு பரம உபகாரத்தை முதலிலே அருளி செய்கிறார். ரட்சிக்கும் சுபாவனான எம்பெருமான் ஏதோ கேட்டதை கொடுப்போம் என்று மாத்திரம் இல்லாமல் அவர்களை கேட்க வைத்து கொடுப்பவர். சன்ம சன்மாந்தரம் காத்து அதிகாரிகளை கொண்டு போய் தன்மை பெருத்தி தன் தாழினைக்கு கொள்ளும் அப்பன்
இது ஒவ்வொரு பதமுமே அழகான பதம். எத்தனையோ ஜென்ம ஜென்மாந்தரம் எடுத்திருக்கான். ஜென்மங்கள் தோறும் இந்த லோகத்திலே தானும் வந்து பிறந்தருளி ஆசிரிதனை ரட்சித்து அப்படிங்கிறார். ஜென்ம ஜென்மாந்தரம் காத்து அப்படின்னு ஒவ்வொரு ஜென்மத்திலுமே நம்மளை ரட்சிச்சிருக்கான். மனுஷர்கள் எத்தனை ஜென்மம் எடுத்திருக்கார்களோ அது போல அத்தனை ஜென்மத்திலும் பகவானுடைய அவதாரமும் இருந்திருக்கு. இல்லைன்னு சொல்ல முடியாது. இன்னும் ராமாவதாரம் இருக்கும், இல்ல கிருஷ்ணா அவதாரம் இருக்கும், இல்ல அர்ச்சாவதாரம் இருக்கும். பகவான் அவதாரம் பண்ணாத சமயத்துல நான் வந்து பிறந்தேன்னு யாரும் சொல்ல முடியாது. இன்னும் அர்ச்சாவதாரமாவது இருக்குமே. இந்தியாவுக்கு கோயில பெருமாள் இருப்பாரு, பத்ரிகாசிரமத்துல பெருமாள் இருக்காரு. அப்போ நாம் பகவானை இழந்து நிற்கிறோம் அப்படிங்கிறது மாத்திரம் இல்லாமல் அதுதானே தவிர பகவான் வந்து நம்மளை கைவிட்டுட்டார் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அத்தனை ஜென்மத்திலும் பகவானும் வந்து தானும் வந்து பிறந்திருக்கா. ஆனா ஜென்ம ஜென்மாந்தரம் அப்படின்னா இந்த ஜென்மம் மாத்திரம் இல்ல, இதுக்கு முன் எடுத்த எத்தனை எத்தனையோ ஜென்மங்கள், எல்லா ஜென்மங்களிலும் நம்மை காத்து நம்மை ரட்சித்து அப்படின்னு அர்த்தம். ஜென்மங்கள் தோறும் இந்த லோகத்திலே தானும் வந்து பிறந்தருளே ஆசிரியரை ரட்சித்து, அவர்களை தன் திருவடிக்கையை வைத்து அவர்களை ரட்சிப்பவன் எம்பெருமான். அந்தந்த ஜென்மத்திலே மனுஷர்களுக்கு தேவையான ஆகாராதிகளோ நித்ராதிகளையோ இன்னும் போக்கிய வஸ்துக்களையோ எல்லாத்தையும் கொடுத்து ரட்சிப்பவன் அப்படின்னு மாத்திரம் இல்லாமல் இன்னும் விசேஷமாக ஞானத்தை கொடுத்தும் பகவத் ஞானத்தை கொடுத்தும் இப்படியாக ரட்சிப்பவன். ஏதோ இந்த ஜென்மத்திலே நாம் ஓரளவு உபாயம் செய்து அடுத்த ஜென்மத்தை தவிர்க்கலாம், இதோடு ஜென்மத்தை முடித்துக் கொள்ளலாம், முக்தனாகி போய்விடலாம் அப்படின்னு நினைக்கிறோம்னா அது இந்த ஜென்மத்தினால் மாத்திரம் நடந்ததில்லை. இதற்கு முன் எத்தனையோ ஜென்மத்தில ஜென்ம ஜென்மாந்தரத்திலே பகவான் நம்மளை ரட்சித்தபடினாலே அந்தந்த ஜென்மத்திலே நமக்கு ஞானத்தை கொடுத்தபடினாலே யாதிருச்சிட சுகிருத உற்பாதனாதி முகேன சதாச்சாரிய பிராப்தியாதிகளை பண்ணி அப்படிங்கிறார் சுவாமி சாட்சாத் சுவாமி. ஏதோ ஒரு புண்ணியம், அந்த புண்ணியத்தினுடைய பலனாதான் இப்ப இப்படி வந்து பிறந்திருக்கும், அந்த புண்ணியம் எப்படி வந்தது, அதுக்கு காரணமான புண்ணியம் எப்படி வந்தது அப்படின்னா பார்த்தா பல ஜென்மமாகவே எம்பெருமான் நம்மை ஒரு கடாட்சம் பண்ணியிருக்கான். அதனால அதனுடைய பலனாக எம்பெருமானுடைய அனுகிரக பலனாக நமக்கு ஏதோ ஒரு சுகிருதம் வாய்த்து ஒரு புண்ணியம் வாய்த்து அதன் மூலமாக ஆச்சாரிய சம்பந்தம் வந்து அதன் மூலமாக ஞானம் வந்து அதன் மூலமாக உபாயம் பெற்று அதன் மூலமாக நாம் மேல் நல்லகதிக்கு போகும்படியான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. இது ஒரு ஜென்மத்திலே நடந்த காரியம் இல்லை. பகுனாம் ஜென்மனாம் அந்தே ஞானவான் மாம் பிரபத்தியதே அப்படிங்கிற கிருஷ்ணன் எத்தனையோ ஜென்மங்களுக்கு கடைசியில தான் ஞானவான் என்னை அடைகிறான், ஒரு ஞானியா இருக்கிறவன் என்னை வந்து அடைகிறான். அப்ப இத்தனை ஜென்மமா ஞானம் இல்லை, இந்த ஒரு ஜென்மத்துல ஞானம் வந்து அடைகிறான்னு அர்த்தம் இல்லை. சுவாமி எம்பெருமானார் பாஷ்யார் அழகா வியாக்கியான சாதிக்கிறார், பகுனாம் புண்ணிய ஜென்மனாம் அந்தே, எத்தனையோ புண்ணிய கர்மங்களோடு கூட இந்த ஜென்மங்களுடைய முடிவில் தான் இது வரும். எத்தனையோ ஜென்மங்கள் எல்லாரும் எடுத்திருக்கா. ஜென்மம் அப்படின்னா மனுஷ ஜென்மம் மாத்திரம் இல்லையே, எத்தனையோ மிருகமாகவோ பட்சியாகவோ தெரியக்காகவோ ஸ்தாவரமாகவோ எத்தனை எத்தனையோ ஜென்மம் எடுத்திருக்கா. அப்படிலாம் இல்லாமல் புண்ணிய ஜென்மங்கள், அந்த புண்ணிய ஜென்மங்கள் பலது எடுத்து அதுல கடைசியில தான் ஞானி ஆறான் அவன். அந்த மாதிரி நமக்கும் எத்தனையோ ஜென்ம ஜென்மாந்தரத்துல நம்மளை பகவான் ரட்சிக்க ஆரம்பிச்சுட்டான். அதனுடைய பலனாதான் இன்னைக்கு ஓரளவு நாம விஷயம் தெரிஞ்சுட்டு இருக்கோம் பகவானை பற்றி. அடி யார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம், அடிமையில ஊறி நிற்கிறோம், பகவத் தாசன் அப்படிங்கிறதே பெருமையா நினைக்கிறோம். ஜென்ம ஜென்மாந்தரம் காத்து அடியார்களை கொண்டு போய், அடியார்கள் ஆக்கி அவர்களை கொண்டு போய், கொண்டு போய் எங்க கொண்டு போயினா அச்சிராதி மார்க்கத்தினாலே நேர கொண்டு போய் நையாமி பரமாங்கதிம் அப்படிங்கிறார் வராக பெருமான், நானே அழிச்சுண்டு போறேன். அவர்களுக்கு அந்திம ஸ்மிருதி எல்லாம் வேணுமோ அப்படின்னா அகம் ஸ்மராமி மத்பக்தம், அவர்களுக்கு நான் பார்த்துக்கிறேன், நானே அவர்களுக்கு அந்திம ஸ்மிருதியும் கொடுத்து நானே அவர்களை கூட்டுண்டும் போறேன் அப்படிங்கிற நயாமின்னா கூட்டுண்டு போறான், கூட்டும் போறதுக்கு ஏற்பாடெல்லாம் பண்றான் அழகா வரதுக்கு. ஏன்னா இவனுக்கு தெரியுமோ தெரியாதோ எந்த வழியில வரணுங்கிறதெல்லாம், அதனால பகவானே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதனால அடியார்களை கொண்டு போய் அப்படின்னு ஆதி வாழ்க்க சைதனான தான் அச்சிராதிபதியானே ஸ்ரீ வைகுண்டத்திலே கொண்டு போய் நயாமி பரமாங்கதி என்கிறபடியே அப்படின்னு அழகா சாதிக்கிறார் சாட்சாத். அச்சிஹி அச்சிர் தேவன் அப்படின்னு ஆரம்பிச்சு பல தேவர்கள் இருக்கா,
அவர்கள் அந்த மார்க்கத்துல ஐஷின்னு போறாராம், ஒத்து ஒத்தரும் தன் லோகத்துல ஐஷின்னு போறாராம். அதனால அதுக்கு அர்ச்சிராஜ கதின்னு அர்ச்சர் தேவன், அக்னி தேவன், பகல் தேவன், அகர் தேவன் இருக்கா. இந்த மாதிரி ஒண்ணு ஒன்றுக்கு ஒவ்வொரு தேவர்கள் இருக்கா. அவர்கள கூட்டுன்னு போறாளாம், தேவி கண்ட லோகம் வரைக்கும் கொண்டு வருவோம். பகவானே ஏற்பாடு பண்ணியிருக்கான். அதனால இவனுக்கு அந்திம ஸ்மிருதியையும் கொடுத்து நயாமி பரமாம் கட்டின்னு சொன்ன மாதிரி இவர்களை கண்ட விதிக்கு பகவானே தானே கூட்டுன்னு போறோம். இப்படிப்பட்ட மகோபகாரம். அதிகாரிகளை கொண்டு போய் எங்க போனான் அப்படின்னா தன்லோகத்துக்கு போனான். கொண்டு போனான் வேற எங்கேயோ இல்ல, இங்க விட்டுட்டு போகல. கொண்டு போயினா தன்லோகத்துக்கு கொண்டு போனாலும் கொண்டு போனான்னு சொல்லலாம். எடுத்துன்னு போயிட்டான் அப்படின்னா எங்க எடுத்து போனா அவன் இருக்கிற இடத்துக்கு எடுத்துன்னு போயிட்டான்னு அர்த்தம். தன்மை பெருத்தி அது மாத்திரம் இல்ல, தன்னுடைய சுபாவத்தை அவர்களுக்கு கொடுத்து தான் எப்படி சர்வ சார்வஜ்ஞாதி வைபவத்தோடு இருக்கானோ, அபகத பாப்மா விஜரஹா விவருத்திரு விசோகா விதிகர்த்தா அபிபாசா சத்தியகாமா சத்தியசங்கல்பான்னு இருக்கிற தன் சுபாவத்தை அப்படியே ஜீவர்களுக்கும் கொடுக்கணும். இவர்களுக்கும் நல்ல ஜானம், இவர்களும் கர்மத்துக்கு வசப்படாதவர்களாக பகவானை அனுபவிக்கும் ஆனந்தமுடையவர்களாக இவர்களை ஆக்கி வச்சுடுறான். தன்னுடைய ஆனந்தத்துக்கு சமமான ஆனந்தத்தை அவர்களுக்கும் கொடுத்துட்றான். அதனால தன்மை பெருத்தி அப்புறம் தன் சுபாவத்தை கொடுத்துன்னு அர்த்தம். தன் தாளினை கீழ் கொண்டு போய் அது மாத்திரம் இல்ல, தன் தாளினை கீழ் கொண்டு வைப்பான். தன்னுடைய திருவடி கீழே அவர்களை கைங்கரியப்படுறவர்களாக ஆக்கி வச்சிருக்கான். செய்தி கொண்ட லோகத்திலையும் வேற ஏதோ விஷயங்கள்லாம் இல்லாமல் பரம போக்கியமாக ஆக்கி வச்சிருக்கான். அப்படிப்பட்ட அப்பன் அப்படின்னா சுவாமி, நமக்கெல்லாம் உரியவன். இத்தனையும் செய்தவன் வேற யாராவது இருந்தா பரவாயில்ல, அவன் நமக்கே சுவாமியாக இருக்கக்கூடிய. நமக்கு சுவாமியா இல்லாத இன்னொருத்தவன் இதெல்லாம் பண்ணனா அவங்ககிட்ட போய் அழுகின்றது, அது கிடையாது. நமக்கு உரியவன் உரிய இடத்துல தன்னை கொண்டு போய் வச்சுட்டான். அப்படிப்பட்ட எம்பெருமான், அப்ப அவனுடைய குணத்தை எல்லாம் பாராட்ட வேண்டாமா? இந்த எம்பெருமானுடைய இந்த பரம ஔதாரியத்தையும் எம்பெருமானுடைய இந்த சுபாவத்தையும், அதாவது அசங்குஜித ஞானராக்கி தன் தாளினை கீழ் கொள்ளும் அப்பனுடைய இந்த சுவாபாவிகமான குணத்தை பிதற்ற வல்லாரை பிதட்டும் அவர் அப்படிங்கிற எம்பெருமானுக்கு இது சுபாவம். எல்லாரையும் இப்படி பண்ணணும்னு தான் அவனுக்கு ஆசை. ஏதோ சில பேர்த்த மாத்திரம் பண்ணி அதுக்கப்புறம் பண்ண மாட்டார் பேசாம இருப்பார் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. சுபாவமா இதுவே காரியம், வேற காரியம் கிடையாது, இப்படியே பண்ணிட்டு இருக்கான். அப்படிப்பட்ட அப்பனே அதான் தொன்மை அப்படிங்கிற தொன்மைனா பழைய குணம், சுவாபாவிகமான குணம், இயற்கையான குணம், உண்டான குணம் கிடையாது. தொன்மை பிதற்ற வல்லாரை, அந்த குணத்தை யார் சொல்லிக்கிறார்கள் சொல்லும் போது பிதற்ற அப்படிங்கிற, ஏன்னா ஏதோ ஒரு தனம் சொல்லி மோட்சத்தை கொடுப்பவனே அப்படின்னு சொல்லி உத்துறது கிடையாது. வைக்கம் பிடிச்ச மாதிரி சொல்லிடுறேன், அதே திருப்பி திருப்பி சொல்லுங்க. ஒண்ணும் இல்லாத எனக்கு போய் மோட்சம் கொடுத்தானே அப்படிங்கிற, நான் என்ன பண்ணேன் ஒன்னும் பண்ணாத எனக்கு போய் மோட்சம் கொடுத்தானே அப்படிங்கிற, எத்தனை அழகா என்ன அடிச்சுட்டு போறான்னு இதையே பிதச்சின்னு இருக்காரு. சில பேர் சில ஆண்டுல பார்த்தா தெரியும், வயசானவர்கள்லாம் வெறுமா இருக்க மாட்டான், ஒரே விஷயத்தையே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருப்பான். ஏன் அப்படி பைக்கம் பிடிச்சு பிதச்சின்னு இருக்கேன் அப்படின்னு வா. அந்த மாதிரி எம்பெருமான் குணத்தை அனுபவிப்பவர்கள் ஏதோ ஒரு தடவை சொல்லி எம்பெருமான் முக்தி பிரதகா அப்படின்னு சொல்லிட்டு விடாமல் அவன் முக்த முக்தனாக்கிற விதம் இருக்கு இல்லையா, நமக்கு மோட்சம் கொடுக்குற விதம், அதையே திருப்பி 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 சொல்லி சொல்லி அக்கிரமமாக பிதற்ற வல்லார்கள் அப்படிங்கிறது. இந்த சுவாபாவிகமான குணத்தை பிதற்ற வல்லார்கள் யாருன்னா பக்தர்கள், அக்கிரமமாக ஸ்துதிக்குமவர்கள் பக்தர்கள், அவர்களை பிதற்ற வல்லார். அந்த பக்தர்களுடைய அந்த குணம் இருக்கும், இவன் போறானியோ இதை பேசுறாரா சில பேர், நான் சினிமா இருந்தா சினிமா எப்படி இருந்தார், இங்க எப்படி இங்க இருந்து பரம் வச்சு எப்படி அவர் திருநாட்டுக்கு போனார் அப்படின்னு இதை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். அவர் இங்க எப்படி எல்லாம் காலக்ஷேபம் பண்ணார், எப்படி இல்லாம அவர் வந்து எம்பெருமான் கிட்ட ஈடுபட்டு இருந்தார் அப்படின்னு பகவானுடைய குணங்கள்ல ஈடுபட்டவர்கள் சில பேர், அவர்களுடைய குணங்கள்ல ஈடுபட்டவர்கள் சில பேர், அந்த இரண்டாவது இருப்பாளும் அவர் எடுத்துக்கிறார். உண்மை பிதற்ற வல்லாரை பிதற்றும் அவர் கண்டீர், அவர் தான் எங்களுக்கு வேணும். ஏன்னா நம்பர் அவர்கள் தான் நம்பர் தகுந்தவர், அவர் தான் உய்ய கொண்டு நம்மளை எல்லாம் உஜ்ஜீவிப்புக்கும் அவர்கள், நமக்கு நல்வாழ்வு கொடுக்கக்கூடியவர்கள் அவர்கள். தன்மை பெருத்து எங்களுக்கு நன்மை பெருத்து, எங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடியவர்கள், சேயத்தை கொடுக்கக்கூடியவர்கள் அவர்கள். ஏன்னா வாழ்க்கையில இல்லாட்டா வேற எங்க எங்கேயாவது உண்டியே உடையேன்னு சொல்ற மாதிரி வேற ஏதாவது லௌகிக விஷயங்கள்ல ஈடுபட்டுருப்போம். அப்படி இல்லாமல் இப்படி இவர்களுடைய கதையை சொல்றா நான் பேர் கழிவு, அவர்களை பார்க்கும்போது அவர்களோட சேர்ந்து இருக்கும்போது நமக்கு நம்முடைய ஒரு சிரேயஸ் புரிகிறது. நாள் உய்யக்கொள்கின்றனம் வரே எங்களை, நாள் அப்படின்னா நித்தியமாக உய்யக்கொள்கின்ற உஜ்ஜீவிப்பிக்கின்ற நம்பர் நம்பிக்கை தகுந்தவர்,
நிச்சயமாக நமக்கு ஒரு உஜ்ஜீவனம் கொடுப்பவர்கள். ஏதோ இந்த சமயத்துல உங்களுக்கு நல்ல ப்ரமோஷன் கொடுக்கிறேன்னு கொடுத்துட்டு அப்புறம் ஓடி போறவர்கள் கிடையாது. நாலு கொள்கை நம்ம புள்ளா அழகா சென்றார். அப்படி கிடற்ற வல்லாரை கிடற்றும் அவர் கண்டீர் கருத்தித்தொரூப சம்பத்தை நமக்கு தந்து அத்தை நித்திய சித்தம் ஆக்குவர் என்கிறார். அவர்கள் நமக்கு நன்மை கொடுக்கிறார்கள். என்ன கொடுக்கிறான்னா பகவத் சேஷத்துவம் அப்படிங்கறத ரசிக்கும்படியா பண்றார். பகவானுக்கு சேஷன் நான் அப்படிங்கறது ஒரு ஞானம் நமக்கு தெரியுது. சாஸ்திரம் படிச்சா தெரியுது, ஓ பகவானுக்கு நான் சேஷன், பகவானுக்கு நான் தாசன் அப்படின்னு புரியுது. ஆனா இவர்கள் அதோட விடுறது இல்லை. பகவானுக்கு தாசன்கிறத ரசிக்கணும் இல்லைங்கிறா, அதை ரசிக்கிறதுக்கு கத்துக் கொடுக்குறா. அப்போ அதை ரசிக்க கத்துக் கொடுத்து இதான் அவர்கள் நமக்கு செஞ்ச நன்மை, நமக்கு செய்த சிறையஸ், நமக்கு கொடுத்த ஐஸ்வர்யம் செல்வம் பகவத் சேஷத்துவ ராசிக்கியம் அப்படிங்கிறது. அத்தை நித்திய சித்தமாக்குவர் நாலு உய கொள்கின்றனா, அது மாத்திரம் இல்லை, இது இப்படியே ரசிச்சுட்டே இரு, வேற எதுவும் வேண்டாம், நித்தியமாக இதுவே போரும் அப்படின்னு நமக்கு பரம புருஷார்த்தமாக இதை காண்பித்து கொடுப்பவர்கள். திருவிண்ட லோகத்துல போனாலும் இதைதானே நாம ரசிக்க போறோம். அதனால நமக்கு இதை நித்தியமாக இருக்கும்படி பண்ணுபவர்கள் அந்த பாகவதர்கள். அவர்கள் தான் உங்களுக்கு நம்ப தகுந்த சுவாமிகளாகிறார்கள் அப்படின்னு பாகவத தாசர்கள் யாரோ அவர்கள் நமக்கு வாழ்க்கையிலே நன்மையை செய்பவர்கள் அப்படிங்கிறத பகவான் செய்கிற நன்மையை காட்டிலும் இவர்கள் செய்கிற நன்மை விசேஷமா. பகவான் செய்கிற நன்மை முதல்ல ரெண்டு வரையில சொன்ன, எப்படியானா தன் காலனை கீழ் கொள்ளக்கூடிய அப்பன். ஆனா இவர்கள் தான் அதை புரிய வைக்கிறவர்கள் நமக்கு. அதனால இவர்கள் செய்கிற நன்மையை அடுத்த இரண்டு வரையிலே அருளை செய்வார். அடுத்தது அடுத்த பாசனம், நம்பனை ஞாலம் படைத்தவனை திருமாறுவனை கும்பர் உலகினில் யாருக்கும் உணர்வறியான் தன்மை கும்பி நரகடுகள் ஏத்துவரேலும் அவர் கண்டீர் எம்பல் பிறப்பிடை தோறு எம் தொழுகுலம் தாங்களே. எம்பெருமான் நம்பன், நான் நம்பிக்க தகுந்தவன், நம்ப தகுந்தவன், உலகத்தை எல்லாம் படைத்தவன், பிராட்டியை திருமார்பிலே கொண்டவன், பிரம்மாவுடைய சத்தியலோகம் முதலிய எல்லா தேவலோகத்திலும் எத்தனை உயர்ந்த தேவர்கள் இருந்தாலும் அவர்களாலும் அறியப்பட முடியாத ஒரு உயர்ந்த நிலையிலே இருக்கக்கூடியவன். அந்த எம்பெருமானை யார் ஸ்தோத்திரம் செய்கிறார்களோ வணங்குகிறார்களோ அவர்கள் எப்படிப்பட்ட மகா பாபிகள் ஆனாலும் அவர்கள்தான் எங்களுக்கு வணங்க தகுந்தவர்கள். அவர்கள் செய்த பாபத்தின் பலனாக அவர்கள் நரகத்திலே போய் கும்பிபாக்கம் முதலான நரகத்திலே போய் பலன் அனுபவிக்க வேண்டியவராக அத்தனை மகா பாபத்தை பண்ணுபவர்களாக இருந்தாலும் அவர்கள் எங்களுடைய பல ஜென்மத்திலும் எங்களாலே சேர்க்கப்படக்கூடிய குலத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்றார். இந்த பாத்திரத்தை இங்கே முதலில் எம்பெருமானை சொல்லும் போது எப்படிப்பட்ட எம்பெருமான இவர்கள் ஈடுபடுகிறார்கள்னா நம்பன் அப்படின்னா நம்ப தகுந்தவன் பிள்ளான் சொல்லும் போது சர்வஸ்வாமியாய் ஜெகத் சிரஷ்டாவாய் சிவப்பதியாய் அப்படிங்கிற நம்பனைனா சர்வஸ்வாமியாய் நமக்கெல்லாம் சுவாமியாய் இருக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். ஞானம் படைத்தவனை ஜெகத் சிரஷ்டாவாய் உலகத்தை எல்லாம் படைத்தான். திருமார்வனை சிவப்பதியாய் உம்பர் உலகினில் யாருக்கும் உணர்வறியான் தன்னை பிரம்மாதிகளுக்கும் வாங்மனசா பெருச்சேத்திய மகிமனாய் இருந்தவனை அவன் எப்பிரயோஜனாய் கொண்டு ஏற்றுவான். தேவர்கள் யாரும் சத்தியலோகத்திற்கு பிரம்மா கூட பூர்த்தியாக அவனை தெரிந்து கொள்ள முடியாது, இப்படிப்பட்ட பெருமை உடையவன் அப்படின்னு எம்பெருமானுடைய இந்த பெருமையெல்லாம் புரிந்து கொண்டு எம்பெருமானை செய்பவர்கள் சில பேருக்காக வச்சுக்கோம். அவர்கள் ஆனா பாபிகளா இருக்கான், இங்க நல்ல காரியம் எதுவும் பண்றது கிடையாது. பண்ற பாப்பத்தினுடைய பலனாக இவர்களுக்கு கும்பி பாக்கம் முதலான நரகங்களே வரும். இப்படிப்பட்ட பாபங்கள் பண்றவர் ஒரு பக்கம் பார்த்தா பாகவதர்கள், ஏன்னா பகவானே செய்திருக்கான். இன்னொரு பக்கம் பார்த்தா பாபங்கள், நிறைய பாபங்கள்லாம் பண்றான், நிறைய பொய்கள்லாம் சொல்றான், ஆவி சபை நிறைய கொள்ளையெல்லாம் அடிக்கிறான், கிரகத்திலையும் யாரையும் சரியா கவனிச்சுக்கிறதுலாம் கிடையாது, யாரோட பார்த்தாலும் சண்டை போட்டு இருக்கான், இப்படி இருந்துட்டு இருக்காங்க, சுபாவத்தா துஷ்டாலா இருக்கான். ஆனா ஒரே ஒரு குணம் என்ன கேட்டானா பக்தர்கள், திருமண எட்டுப்பா கோயிலுக்கெல்லாம் போவா, பெருமாளையும் சேவிப்பா, எம்பெருமானே உயர்ந்தவன் அப்படிங்கிற ஒரு சிந்தையில கொஞ்சம் கூட மாறுபடாமல் இருக்கான். இப்படிப்பட்டவர்கள் இருக்காளியோ இவர்களை இவர்களுடைய பாபத்தை கருதி இவர்களை விட்டுவிடணுமா,
இல்ல இவர்கள் பாகவதர்கள் அப்படிங்கறத நினைச்சு நாம் இவர்களை ஏற்றுக்கொள்ள வேணுமா அப்படின்னா கட்டாயம் ஏற்றுக்கணும் அப்படிங்கிறார். அவர் தொழு குலம் தாங்களே அப்படிங்கிறார். அவர்கள் நாங்கள் தொழ வேண்டிய குலமா அவர்கள் கும்பி நரகர்கள் ஆகலும், அவர்கள் கும்பி பாக நரகத்தில் போக வேண்டியவர்கள் இருந்தாலும் எம் பல் பிறப்பிடை தோறு எங்களுடைய பல ஜென்மம் இந்த ஜென்மத்தில் மாத்திரம் இல்ல, நான் இன்னொரு ஜென்மம் ஒண்ணு எடுத்தாலும் அந்த இன்னொரு ஜென்மத்திலும் அவர் வந்து அந்த இன்னொரு ஜென்மத்தையும் அவர் பாப்பம் பண்ணாலும் அப்பவும் நான் அவரை செய்ப்பேன். என் தொழுகுலம் மறுபடியும் ஒரு ஜென்மம் எடுத்தாலும் அதுலயும் அவர் வந்து பாபிஸ்டரா வந்தாலும் அவர் பாகவதரா இருந்தார்னா அப்பொழுது நான் அவரை செய்விப்பேன். ஏன்னா எம்பெருமானை அனன்ய பிரயோஜனராய் கொண்டு ஏற்றுவாரு, அதான் முக்கியமானது. எம்பெருமானை சோத்திரம் பண்ணிட்டு அனன்ய பிரயோஜனா வேற கடன் எதிர்பார்க்காம சோத்திரம் பண்றாளா. கும்பி நரக யாத்தனானுபவ அனுகுண பாவங்களை பண்ணினாரே ஆகிலும் அவர் கண்டீர் எம் பல் பிறப்பிடை தோறு எம் தொழுகுலம் தாங்கள் என்கிறார். அவர்கள் தான் பாருங்க, அவர்கள் தான் எங்களுக்கு தொழுகுலம் அப்படின்னு. அப்ப இவர்களை இத்தனை பாப்பம் பண்ணுக்காளே அப்படின்னா பாப்பம் பண்ணா நமக்கு என்ன, பகவான் தானே பிரதானமா வச்சுட்டு இருக்கா, அதனால அந்த அம்சத்தினாலே அவர்களை சேவிக்கிறோம். பகவத்கீதையிலே கிருஷ்ணன் சொல்லும் போது அபிச்சே சுதுராச்சார எஜதே மாம் அனன்ய பாக் சாதுரேவ சமந்தவியா சம்யக் விவசித்தோஹி சஹ அப்படின்னு அவரு செய்வார். அப்பிச்சே சுதுராச்சார ஒருத்தர் நல்ல துராச்சாரத்தோடு கூட இருக்கான். சுதுராச்சாரான்னா ரொம்பவே துராச்சாரம், கொஞ்சம் நஞ்சம் இல்லை, துராச்சாரம் நிறையா இருக்கு, கெட்டவன் நல்லவன் இல்லை. எஜதே மாம் ஆனா என்னை வந்து பூஜை பண்றான், ஆத்திரியும் என்னை பூஜை பண்றான், கோயிலையும் என்னை பூஜை பண்ணிட்டுருக்கான், இன்னும் பல கோயில்களில் தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுக்குறான். அனன்ய பாக் இதுல பலன் எதுவும் எதிர்பார்க்கறது இல்லை. பூஜை பண்ணினா ஒண்ணு அதுல ஏதாவது லாபத்துக்காக கோயில அவன் பூஜை பண்ணான்னா அதனால தனக்கு ஏதாவது பைசா பாத்துக்கிறானா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. பெருமாளுக்கு செய்யணும் அப்படின்னு செய்யறான், நான் பாகவதன் நான் பெருமாளுக்கு செய்யணும் அப்படின்னு செய்யறான். அவன் ஒரு பைசாவுக்காக ஆபீஸ்ல வேலை பண்ற மாதிரி பைசாவுக்காக கோயில வேலை பண்றவர்கள் பல பேர் இருக்கலாம், ஏன்னா அவர்கள் அங்க சம்பளங்கள்லாம் இருக்கும், இவன் நிறைய பேரும். ஆனா இவன் அந்த மாதிரி இல்லை, இவன் வந்து ஒரு பலனும் இல்லாமல் எம்பெருமானுக்கு கைங்கரிய புத்தினால எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கான். வெளியில இங்க பாப்பம் பண்ணா கூட அதை பண்ணிட்டு இருக்கான். அப்ப அவனை பத்தி என்னன்னா கிருஷ்ணன் சொல்றான், சாதுரேவா ரொம்ப நல்லவன் தான் அவன் சொல்லிடு. சரி கிருஷ்ணனுக்கு தான் நல்லவன், நமக்கு என்ன அப்படின்னு கேட்டா சமந்தவியா பஷிகர் அழகா சாதிக்கிற ராமானுஜர் சமந்தவியா அப்படின்னா சஹா பகுமந்தவியான்னு அர்த்தம் சாதிச்சிருக்க, அவனை பகுமானம் பண்ணவன், அவன் விட்டுடக்கூடாது, அவன் பார்த்தா அடியேன்னு சொல்லி கை கூப்பணும், கோச்ச வரைக்கும் நமஸ்காரம் சொல்லணும், அடியன்னு சொல்லி கை கூப்பணும். சம்யக் விவசித்தோஹி சக ஏன் என்ன காரணம் அப்படின்னா சம்யக் விவசித்தோஹி சக அவன் நல்லா தானே போயிட்டு இருக்கான், நல்ல வழியில் தானே போயிருக்கான், ஏன்னா பகவான் கிட்ட ஈடுபடுறான் அது நல்ல வழியில் தானே போயிட்டு இருக்கான் அப்படின்னு அர்த்தம் இந்த பகவத்கீதை ஸ்லோகத்துக்கு. ஆனா இவன் இத்தனை பாபம் பண்ணானே, பாபம் பண்ணதை வச்சு அவனை நிந்த பண்ண வேண்டாம் நாட்டார்கள் எல்லாம் அப்படின்னு கேட்டா நிந்த பண்ணக்கூடாது. ஏன்னு கேட்டான்னா அவன் எப்போ பகவானுடைய பக்தனாக ஆயிட்டானோ அப்ப அவனுடைய பாபத்தை எல்லாம் சரி பண்ண வேண்டிய பொறுப்பு பகவானுக்கு இருக்கு, அதை பத்தி நாம ஏன் கவலைப்படணும், அவன் வேற யாராவது இன்னொருத்தன இருந்தா பரவாயில்ல. அப்ப பகவான் என்ன பண்ணுவான், தன்கிட்ட இத்தனை பரமபக்தியோடு கூட தனக்கு கைங்கரியம் பண்றவன் ஒருத்தன அவனை எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிற பொறுப்பு பகவான் இருக்கு, அப்படின்னால அவனை எப்படியாவது செய்கிறேன் அவன். அது அடுத்த ஸ்லோகத்துல கிருஷ்ணனே சொல்றான், நான் அவனை வந்து நல்ல புத்தி கொடுத்து சரியாக்கிடுவேன் அப்படிங்கிறான். ஆனா யாரை சரியாக்க மாட்டேன் அப்படின்னா அவன் மகா பாபிஸ்தன் அப்படின்னு சொல்லி அவனை தூஷிச்சுண்டு தோஷம் சொல்லு ஒருத்தன் கலைஞன் அவனை பகவான் கைவிட்டுடுவான். ஆனா இவன் சரியாக்கிடுவான், இவன் ஒரே இவன் பெயருக்குதான் வேஷம் போட்டுட்டு இருக்கான், கோயிலுக்கு இப்படி இப்படி போயிட்டு இருக்கான் மகா பாபிஸ்தன் அப்படின்னு அவனை ஒருத்தன் தூஷிக்கிறதுக்கான உரிமை நமக்கு கிடையாது. அப்படி நாம தூஷிச்சோம்னா பாகவதரை தூஷித்தான் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நம்மளை பகவான் கைவிட்டுடுவான், கடைசியில் அவன் போயிடுவான். நல்லா கவனிக்கணும், பாபம் பண்ண அவன் போச்சுடுவான், நம்ம பாபம் நம்ம நல்லவா தான் அவன் தான் எதுவும் பண்ணல, ஆனா அவனை தூஷிச்சோங்கிறது மாத்திரம் தான் அவன் பண்ணது, தூஷிச்சோட இருக்கிறது தானே சொன்னோம், அவன் தப்பு தானே, அவன் பண்ண பாபம் தானே பண்ணான், அவன் பண்ண பாபத்தை நம்ம எடுத்து சொல்றோம், மகா பாபிஷ்டனா இருக்கான் அப்படி அவன் பண்ண பாபத்தை நம்ம எடுத்து சொல்றோம் லோகத்துல. ஆனா நம்மளை பகவான் கைவிட்டுடுவான், ஏன்னா பாகவதர்கள் கிட்ட அபசாரப்படுத்துறான் அப்படிங்கிற காரணத்தினாலே நம்மளை கைவிட்டுடுவான், அவன் பொழிச்சு போயிடுவான் அப்படின்னு பகவத்கீதையில கண்ணன் எழுதி வச்ச சாஸ்திரம் இருக்கு. இதுல நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு கேட்டானா, பகவத் பக்தனா இருக்கிறவன நல்லவன் ஆகிறது பகவானுடைய பெருமை, பகவானுடைய செயல், அதை பத்தி நாம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சுவாமி வேதாந்த விஷயம் வந்து
கீதா பாஷ்யம் வியாக்கியானத்துல இது ரொம்ப அழகா ஒரு விஷயம் சொல்றேன். இதை வியாக்கியானம் பண்ணும்போது ஏன் அப்படி அப்படின்னா, ஒருத்தருக்கு அப்ப நான் இருக்கேன், நான் இருக்கேன், நான் நல்ல காரியமே பண்ணிட்டு இருக்கேன், சாஸ்திரியமான காரியங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கேன், நானும் பகவத் பக்தன் தான், அவனும் பகவத் பக்தன் தான், அவன் அசாஸ்திரியமான காரியங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கான், சாஸ்திரத்தின் நிஷித்தமானதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான், அப்ப நான் போய் அவனை போய் பகவானம் பண்ணணும் அப்படின்னா இது எந்த விதத்தில் நியாயம்? நானும் பகவத் பக்தன், அவனும் பகவத் பக்தன், நானும் சாஸ்திரியமான காரியங்கள் பண்ணிட்டு இருக்கேன், அவன் அசாஸ்திரியமான காரியங்கள் பண்ணிட்டு இருக்கான், அப்ப நான் போய் அவனை பகவத் பக்தன் போய் அவனை போய் பகவானம் பண்ணணும்னா இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னா, அவன் தேசியம் பதில் சொல்றார் அப்படி இல்லை, நீ சாஸ்திரிய காரியங்கள்லாம் பண்றியோ இல்லையோ, இது யாருக்காக பண்ற? இது உனக்காக பண்றியா? உனக்கு நல்ல பலன் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்றியா அப்படின்னா, இல்லை இல்லை, நான் எனக்காக பண்ணல, நான் பகவானுக்காக பண்றேன், அவன் தான் இதுக்கு பரமசேஷி, இவன் நாராயண பிரீத்தர்த்தம் அப்படின்னு எம்பெருமானுக்காக தான் நான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, நீ பண்றதெல்லாம் எம்பெருமானுக்காக தானே பண்ற, அப்போ அவனும் பண்றதெல்லாம் எம்பெருமானுக்காக தான் பண்ணான், அவனும் வேற யாருக்கும் பண்ணலை, அதான் எதுக்கே மாம் அனன்ய பாசன் இருக்குல்ல, அவனும் வந்து வேற பலன்லாம் எதுவும் எதிர்பார்க்கல, அவன் சண்டை போடுறதும் கோயிலுக்காக தான் சண்டை போடுவான், அவன் சொத்து சேர்க்கறதும் கோயிலுக்காக சொத்து சேர்க்கிறவனா இருப்பான், எல்லாம் ஒன்று இருக்கும், அவனும் பெருமாள் பேரை சொல்லிதான் சண்டை போடுறான், அப்படி இருக்கவனா இருக்கும். அப்போ யார் உத்தேசியம், உனக்கு யார் உத்தேசியம் அதான் அவனுக்கும் உத்தேசியம், உனக்கு பகவான் தான் உத்தேசியம், அவனுக்கும் அதுதான் உத்தேசியம், ஆனா எடுத்துட்ட வழிதான் வேற, நீ சாஸ்திரியமான வழியை எடுத்துட்டு இருக்க, அவன் அசாஸ்திரியமான வழியை எடுத்துட்டு இருக்கான், கோயிலுக்கே சம்பாதிச்சு கொடுக்குறான்னு மட்டும் வச்சுப்போம், கோயிலுக்காக தான் எல்லாத்தையும், ஆனா கெட்ட வழியில சம்பாதிக்கிறான்னு வச்சுப்போம், சாத்தபடி பார்த்தா அது கூட, ஆனா நாம தோஷம் சொல்ல முடியாது, நமக்கு அந்த ரைட்டு கிடையாதுன்னு அர்த்தம். ஏன்னு கேட்டாங்க, உனக்கு கர்ம உத்தேசியமா இல்ல பகவான் உத்தேசியமா, நல்ல காரியம் செய்யணுங்கிற உத்தேசமா இல்ல பகவான் உத்தேசமா? பகவான் தான் உத்தேசியம், பகவானுடைய பிரீத்திக்காக தான் நல்ல காரியம் செய்யணும், அவனுக்கும் பகவான் தான் உத்தேசியம். ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துக்கு போறதுக்கு நல்ல வழின்னு ஒண்ணு இருக்கு, நல்ல வழி இல்லாம சுத்து வலிச்சு கெட்ட வழின்னு ஒண்ணு இருக்கு, அவன் அந்த வழியில போறான், நீ இந்த வழியில போற, ரெண்டு பேரும் கடைசியில போற இடம் என்னமோ ஒண்ணுதான், அவனும் பகவானுக்காக தான் பண்றான், நீயும் பகவானுக்காக தானே பண்ற, அதனால பிரதானமான விஷயத்துல ரெண்டு பேருக்கும் இப்போ வந்து சர்ச்சை கிடையாது, அப்பிரதானமான விஷயத்துல தான் சர்ச்சை, இந்த அப்பிரதானத்துக்கு ஏன் முக்கியமா நினைக்கிற, பிரதானத்து முக்கியமா பாரு, பிரதானம் பகவான் தானே, அந்த பகவான் விஷயத்துல அவன் எப்படி இருக்கான் அதை பாரு, அதை பார்த்து அவங்ககிட்ட நம்ம கௌரவத்தோட அணிஞ்சிடும், அப்பிரதமான விஷயத்தை பிடிச்சு நிக்க கூடாது, இது அவன் இப்படிலாம் பண்றான் அப்படின்னு அப்பிரதமான விஷயத்தை பிடிச்சுட்டு நம்ம அதை போய் சண்டை போடக்கூடாது. ஒரு சமயம் அப்பிரதமான விஷயம் நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்க, சில பேர் நல்ல அனுஷ்டானர்கள் அனுஷ்டானப்பவர்களா இருப்பார்கள், நல்லதே பண்ணுவார்கள், ஆனா பகவான் மாத்திரம் சொன்னா ஒத்துக்க மாட்டான், பாகவதம் இல்லை, நான் நாட்டுக்கெல்லாம் நல்லது பண்ணுவேன், நானும் நல்லவனா இருப்பேன், இன்னொருத்தருக்கும் நல்லதுதான் பண்ணுவேன், ஆனால் பகவான்லாம் ஒத்துக்க மாட்டான் அப்படின்னு நாஸ்திகனா இருக்கான் அப்படின்னு வச்சுக்கோம், அப்போ அவனுக்கு நாம் அதிகாரத்தில் கிடையாது, அவனை நாம் சேவிக்க வேண்டாம், நம்ம அவசியம் இல்லை, அவனுக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, ஆனால் இவன் அப்படி கிடையாது, இவன் வந்து பகவானையே நம்புறவன், பகவானையே சேஷியாக சுவாமியாக வச்சுட்டு இருக்கான், இவனை நம்ம சேவிக்கணும், அதான் பந்தவியகா, ஏன்னா சம்யக் விவசாயி, அவனை மாதிரி இல்லை, இவன் நல்ல வழியில் போயின்னு இருக்கான், அவன் என்ன பண்ணாலும் அவன் நல்லது பண்ணா கூட அவன் போய் சேர வேண்டிய இடம் எது அப்படின்னா பகவான் கிட்ட போக மாட்டான் அவன், இவன் அப்படி கிடையாது அப்படிங்கிற, அதான் பிள்ளை நீங்க சொல்லும் போது அனன்ய பிரயோஜனராய் கொண்டு ஏற்றுவார் கும்பி நரக யாத்திரமான போடகுண பாவங்களை பண்ணினாலும், எம்பெருமானையே அனன்ய பிரயோஜனமாக கொண்டு யார் சோத்தம் அளிக்கிறார்களோ அவர்கள் மகா பாபிஷ்டர்களாக இருந்தால் கூட அவர்கள் எங்களுக்கு சுவாமிகள், அவர்கள் எங்களுக்கு வணங்கத்தக்கவர்கள் அப்படின்னு அர்த்தம். பகவத்கீதையிலே கிருஷ்ணன் என்ன விஷயத்தை அடிச்சுதானோ அதே விஷயம், தாத்பரிய சந்திரிகளை சுவாமி தேசியம் அறிவிச்சு விஷயத்தை பார்த்தோம், முக்கியமான விஷயம் என்ன கேட்டா, எல்லாரும் யார்கிட்ட போய் முடிக்கிறா, பகவான் கிட்ட போய் முடிக்கிறாள், பகவான் கிட்ட முடிச்சானா அவன் நமக்கு சுவாமிகள், அப்புறம் அவ தப்பான வழியில போறாளே அப்படின்னா பகவானே அவர்களை நல்ல ஞானத்தை கொடுத்து பிற்காலத்திலே திருத்துவான், அந்த ஞானத்தை கொடுத்து திருத்த முடியலன்னா அவளுக்கு தண்டனையை கொடுத்து திருத்துவான், ஏதோ ஒன்று பண்ணி திருத்துருவான், அதுக்காக நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு அர்த்தம். அதனால கும்பி நரகர்கள் ஏற்றுவரேனும் அவர் கண்டீர் எம்பல் பிறப்பிடை தோறும் எம் தொழுகுலம் தாங்களே, அவர்கள் தான் நாங்கள் சேவிக்கத்தக்கவர்கள் அப்படின்னு சொல்லிட்டோம். இந்த இடத்துல பிள்ளான் வந்து கும்பி நரகர்கள் அப்படின்னு சொல்லும்போது கும்பி பாக நரகத்திலே போகக்கூடிய அளவு மகாபாபம் பண்ணவர்களானாலும், கும்பி பாகம் நரகத்தில் ஒரு லோகம், ஒரு உதாரணத்துக்கு சொன்னது நரக லோகங்கள் நிறைய இருக்கு, கும்பி பாகங்கிறது ஒரு கும்பத்தில் இட்டு பாகம் பண்றோம், கும்பத்தில் அவனே போட்டுவாளாம், எண்ணெய் குப்பரையில் போடுவான்னு சொல்லுவான், அதுக்கு கும்பி பாக நரகம்
அப்படின்னு சொல்லி அந்த அளவு மகாபாபம் பண்றான் இவன் நம்ம தர்மராஜர் சொல்ல வேண்டியவன் போல. அப்படியானா கூட அவன் பாகவதனா இருந்தா அவனை பார்த்து அடியேன்னு சொல்லி கைகூப்பி அவனை சேவிக்கணும் அப்படிங்கிறது இந்த பாசுரத்தினுடைய சாரம். இங்க பிற வியாக்கியானங்கள்ல பார்த்தோம்னா மற்ற ஆச்சாரியர்கள் அழகா வியாக்கியானம் பண்ணும்போது கும்பி பாக நரகத்துல இருந்தாலுமே கூட அவர்களை போய் நான் சேவிப்பேன் அப்படின்னு அர்த்தம் பண்றார். இங்க பாகவத் பக்தனா இருந்து கடைசியில பாபம் பண்ணி கும்பி பாக நரகத்துக்கே போயிட்டான்னு வச்சுப்போம், அப்ப கூட அங்க போய் கூட நான் சேவிப்பேன் அப்படிங்கிறதாக அர்த்தம் பண்றார்கள். ஆனால் புல்லான் வந்து கும்பி பாக நரகத்துக்கு போகக்கூடிய அளவு பாபம் பண்ற பாபிஷ்டன் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னு கேட்டாங்க, பகவான் அவர்களை கும்பி பாக நரகத்துக்கு தள்ள மாட்டான். ஏன்னா பகவன் நாமாவை சொல்லி பகவத் பக்தனா இருக்கிறவன் எத்தனை பாபம் பண்ணாலும் நரகத்துக்கு போக மாட்டான் ஒரு சாஸ்திரம் உண்டு. அதனால அவன் நரகத்துக்கு போக மாட்டான், நரகத்துக்கு போற அளவு பாபம் இங்க பண்ணிட்டு இருக்கான், அவ்வளவுதான் தவிர அவன் நரகத்துக்கு போக மாட்டான் இந்த அர்த்தத்துல சொன்னதா இருக்கும். அந்த ஆச்சாரியர்கள் சொன்னா அட நரகத்துக்கே போனா கூட அவன் நான் விடமாட்டேங்கிறார், அழுவான் நரகத்துக்கே போயிட்டான்னு விஷயம். அதுக்காக அவன் பாகவதன் நரகத்துக்கே போயிட்டான்னு அவனை விட்டுருவான், அரங்கத்துக்கு போனா கூட அங்க போய் அடியேன்னு சொல்லுவேன் அப்படிங்கிற, ஏன்னா அவன் பரம பாகவதன் அப்படிங்கிறபடினாலே அப்படிங்கறத சுவாரஸ்யமாக அருள் செய்கிறார். அடுத்த பாசுரம் முக்கியமான பாசுரம் இது. குலந்தாங்கு சாதிகள் நாளிலும் திஞ்சிழிந்து எத்தனை நலந்தாமிலாத சண்டாள சண்டாளர்களாகிலும் வளந்தாங்கு சக்கர தன்னல் மணிவண்ணர்க்கு ஆய் என்று உள்கலந்தார் அடியார் தம்மடியார் எம்மடிகளே. எம்பெருமான் தனது வலது பாகத்திலே அழகை கொடுக்கும்படியாக திருச்சக்கரத்தை உடையவன் எங்கள் சுவாமி மணிவண்ணன் அவனுக்கு தாசர்கள் என்று தம்முடைய மனசாலே உள் கலந்து இருக்கக்கூடியவர்கள் தாசர்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்களானாலும் எந்த குலத்தில் பிறந்தவர்களானாலும் எங்களுக்கு சுவாமிகள். அவர்கள் குலங்களை தரிப்பதான முக்கியமான மூல காரணமான நான்கு ஜாதிகள், பிராமண க்ஷத்ரிய வைசிய சூத்ர என்று நான்கு ஜாதிகள். இந்த நான்கு ஜாதிகளிலு காட்டிலும் கீழே இறங்கி இறங்கி ஒரு நலமும் இல்லாத ஒரு நன்மையும் இல்லாத மோசமான சண்டாள சண்டாள ஜாதியிலே பிறந்திருந்தாலும் அவர்கள் எம்பெருமானுடைய தாசர்களாக இருப்பார்களாகில் அவர்களுடைய தாசர்கள் யாரோ அவர்கள் எமக்கு சுவாமிகள் என்பதாக இந்த பாசுரத்தினுடைய அர்த்தம். இந்த பாசுரத்தினுடைய சாரம் ஜாதியை வைத்து பார்த்து பாகவதர்களை மிகினர்களாக நினைக்கக்கூடாது. இப்படிப்பட்ட ஜாதியில் பிறந்தவர்கள் ஆனாலும் பாகவதர்கள் என்றால் சிரேஷ்டர்கள், அந்த பாகவதர்களுடைய தாசர்கள் நமக்கு சுவாமிகள், அந்த தாசர்களுக்கு நாம் தாசர்களாக இருக்கத்தக்கவர்கள் என்று அர்த்தம். குலம் தாங்கு சாதிகள் நாளிலும் கீழிழிந்து, நாலு ஜாதி நமக்கு தெரியும், அந்த லோகத்தை மொத்தம் நாலு ஜாதி இல்ல, இந்த நாலு ஜாத்தில இருந்து எத்தனையோ பல ஜாதி இருக்கு, பல குலங்கள் இருக்கு, ஒவ்வொரு ஜாத்திலுமே உள்ளுக்குள்ள பலது இருக்கு நமக்கே தெரியும். ஏன்னா அந்தந்த பேர்லாம் போட்டுக்கிறேன், பிள்ளை நம்பி முதலி இது அதுன்னு போட்டுக்கிறேன். இது எல்லாத்துக்கும் மூலமா இருக்கிறது நாள் குலம் தாங்க, குலம்னா பல குலங்கள், அந்த குலம் தாங்கு அந்த குலத்தை தாங்குகின்ற ஜாதிகள் நாலு அப்படின்னு, குலம் தாங்கு ஜாதிகள் நாலு. ஏன்னா இதனுடைய உட்புரிவாதான் எல்லாமே வந்துருக்கு. சாஸ்திரத்திலே கூட அனுலோம ஜாதி பிரதிலோம ஜாத்தின்னு எத்தனையும் உண்டு, இதோட கூடி சேர்ந்து அதோட கூடி சேர்ந்து வந்தா இது அதுல இருந்து இதுல வந்தா இதுன்னு எத்தனையோ கணக்கெல்லாம் இருக்கு. இவன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டாங்க, இப்போ ஒரு பாகவதன் உத்தர் இருக்கார் நிச்சயம், அவர் இந்த நாளிலுமே வரல, அவர் என்ன ஜாத்தின்னு யாரும் சொல்ல முடியாது, அப்படிப்பட்ட ஒரு ஜாத்தியில பிறந்திருக்க. குலம் தாங்கு ஜாதிகள் நாளிலும் கீழிழிந்து அப்படின்னு, குலங்களாய ஈரண்டில் ஒன்றிலும் பிறந்தினேன் அப்படிங்கிற திருமிஷியாகார், இந்த நாளில ஒண்ணு கூட நான் சொல்லிக்க முடியாது இல்லையே, உண்மையை நான் பிறக்கலையே அப்படிங்கிற, அவ்வளவு மோசமா இருக்கான். எத்தனை நலந்தாமிலாத சண்டாள சண்டாளர்கள் ஆகும், ஒரு நன்மையும் கிடையாது. ஜாதிகளுக்குள்ளே பிராமண ஜாதி சிரேஷ்டம் சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறதா, ஏன் பிராமண ஜாதி சிரேஷ்டம் சொல்றா அப்படின்னா, வேதாத்தியனம் பண்ணி சாஸ்திரங்களை கிரகித்து பகவானை தெரிஞ்சுக்கிறதுக்கு முடியும். இதுலதான் மற்றதெல்லாம் எத்தனையோ வியாபாரம் இருக்கிறபடினால இதுக்கான வாய்ப்பு குறையுது, அதை வச்சுதானே சொல்றேன்.
அதான் பிராமணர்களுக்குள்ளே யார் வேதாத்தியனம் பண்ணானோ அவன் சிரேஷ்டன். பிரம்மபுத்திரர் கேள்வி கேட்க கிருஷ்ணர் பதில் சொல்றார். மகாபாரத்துல ஒரு பருவம் அழகா வரும். இப்ப பிராமணர்களை உயர்ந்த புகழாக்குவது எது அப்படின்னு கேட்டார். வேதாத்தியனம் அப்படின்னு கிருஷ்ணன். பிராமணர்களை சாதாரணமானவர்கள் ஆக்குவது எது அப்படின்னு கேட்டா ஜென்மமும் மரணம். எல்லா நீ போலதான் பிறக்கிற, எல்லா நீ போலதான் மரணம் ஆற. அதனால இந்த ஜென்மம் மரணம் இருப்பு இதெல்லாம் சாதாரணமாக்கும். பிராமணர்களை தாழ்ந்தவர்கள் ஆக்குவது எது அப்படின்னு கேட்டானா, அதுக்கான ஞானம் இல்லாமல் போனா தாழ்ந்தவர்கள் ஆக்குவார் அப்படின்னு. அந்த மாதிரி ரீதியில இந்த ஞானம்ங்கிறது இருக்கிற அப்படின்னால தானே, அது இல்லாத ஞானத்துக்கே பிரசக்தி இல்லாத ஏதோ கோ மாம்சங்களும் சம மாம்சங்களும் நாய்களும் இதெல்லாம் ஓட்டிந்து இருக்கக்கூடிய ஜாதிகள் உண்டு, முன்காலத்துல இருந்திருக்கு. அதை காட்டிலும் மோசமான சண்டாள சண்டாளர்கள் அப்படிங்கிற ரொம்ப மோசமான கீழ்த்தரமான ஜாதியா இருந்தால் எத்தனை நலந்தான் இல்லாத சண்டாள சண்டாளர்கள் ஆகிலும் அப்படி இருந்தாலும் அவர்கள் எந்திரவான் பக்தர்களா இருக்கான்னு வச்சுவாங்க. வளந்தாங்கு சக்கரத்தன்னல் மணிவண்ணர்க்கு ஆள், நான் மணிவண்ணர்க்கு ஆளானவன், மணிவர்க்கு தாசனானவன். கையிலே வலது கையிலே வளந்தாங்கு சக்கரத்தன்னல், வலது கையிலே மிக அழகாக சக்கரத்தை தரித்துக் கொண்டிருக்கும் எம்பெருமானுடைய தாசன் நான் என்று உள் கலந்தார். எம்பெருமானுக்கு உள்ளுக்குள்ளே கலந்தவர் அவருடைய அடியார். அவருக்கு தாசன் நான் சொல்ல, அவருடைய அடியார் தன் அடியார். அந்த அடியார் இருக்காரு, அவர்களுடைய அடியார் இருக்காரு, அவர்கள் எனக்கு சுவாமிகள், நான் அவர்களுக்கு தாசன் அடிமை செய்யும் இதுவே பிரயோஜனமாக ஆசிரியப்பார். ஜாதி ஆச்சாராதிகளிலே எத்தனையேனும் தண்ணியரே ஆகிலும் அவர் அடியார் நமக்கு சுவாமிகள் என்கிறார் அப்படின்னு இதனுடைய சாரத்தை சொல்ற. எப்படியானால் கைசிக உபாசானத்திலே நம்பாடுவான் என்று இருக்கக்கூடியவன் மிக மிக தாழ்ந்த ஜாதியிலே பிறந்தவன் ஆனாலும் அவன் எம்பெருமானுக்காக ஸ்தோத்திரம் பண்ணக்கூடியவன், எம்பெருமானை பாடக்கூடியவன். கடைசியில அவனோட சேர்ந்து ஒரு பாக்கியத்தினாலே ஒரு பிராமணனுக்கு சாபம் நீங்கப்பட்டு அவன் நல்ல விதிக்கு போனான் அப்படின்னு புராண மகாத்தியம் இது வராத்திரமான அப்படி தெரியாக இருக்கு. அதனால சுவாமி வேதாந்த தேசியன் அடிக்கடி சொல்றது உண்டு, பாகவதர்களை பார்க்கும்போது ஜாதியையோ ஆச்சாரத்தையோ அனுஷ்டானத்தையோ குலத்தையோ வச்சு பார்க்கக்கூடாது, அவர்கள் பாகவதர்கள்ங்கிறது தான் பிரதானமா பார்க்கலாம். இந்த ஜாதியில பிறந்தவன் அப்படிங்கறதெல்லாம் பிரதானமா பார்க்கக்கூடாது. அவன் அந்த ஜாத்தியில பிறந்தவன் அந்த ஜாத்தியில பிறந்தவன் தான், அவன் அதுக்கு ஏத்த மாதிரி ஆச்சார அனுஷ்டானங்களோட இருந்துட்டு இருப்பான், அதனால ஒன்றும் குறவு கிடையாது. நம்ம மாதிரி அவன் இல்லையே அப்படின்னா, நம்மளுடைய ஜாத்திக்கு ஏத்த மாதிரி ஆச்சார அனுஷ்டானம் நீ பண்றியா அங்க பார்க்கணும், முதல்ல அது இருக்காது. என்னன்னா மாம்ச விக்கிரயணம் பண்ணிட்டு இருக்கா மகாபாரதத்துல தர்மவியாதர் அப்படின்னு ஒருத்தர் கசாப்பு கடை வச்சிருக்காரு, மாம்ச விக்கிரவர் பரம பாகவதர். அவர்கிட்ட போற கௌசிக பிராமணர் அப்படின்னு ஒருத்தர் இவர்கிட்ட சொல்லி அனுப்புறா, நீ தர்மத்தை தெரிஞ்சுக்கணும்னா நேர தர்மவியாதர் கிட்ட போ அப்படிங்கிறார். தெரிஞ்சு விட்டு தர்மவியாதர் இவர் பரம ரிஷி, இவர் சபிச்சா எல்லாம் நடந்துடும், அப்படிப்பட்ட பரம ரிஷி இருந்தா கூட அந்த ஒரு பெருமையில இருக்க பரம ரிஷி, நான் வேற பெருமையில இருக்க, அதனால உனக்கு தர்மம் புரியல, தர்மத்தை புரிஞ்சுக்கணும்னா தர்மவியாதர்கிட்ட கேட்டுக்கோன்னுட்டான். தெரிஞ்சு சொல்லிட்டு இவர் அங்கிருந்து போற தர்மவியாதர் எங்க எங்கன்னு போட்டா கடைசியில் அந்த கிசாப் கடையில் கொண்டு போய் விட்டா, இவர் தான் தர்மவியாதர் அப்படின்னாரு. என்ன மாம்சம் விற்கிறவன் இன்னொருத்தருக்கு கொடுக்க மாம்சத்தை விக்கிரயணம் பண்றான், விக்கிரவன் இவனா, இவனா தர்மத்தை செய்யறான், இவனா வந்து தர்மத்தை சொல்லக்கூடியவன் எனக்கு அப்படின்னார். அவன் சொன்னா என் தர்மத்தை நான் பண்றேன்னா, அவன் ஒன்னும் தப்பு இல்லையே, நீர் ஒரு தர்மத்தை நீர் பண்ணல, அதுதான் இப்ப தப்பு. என் குலத்திலே எனக்கு ஏற்ற தர்மம் இது, அவரவர்கள் அவரவர்கள் தர்மத்தை செய்யணும் இல்லையோ. அபிஜான சாபுந்தரம்னு ஒரு நாடகம் இருக்கு, காளிதாசன் அள்ளி பண்ண நாடகம், ரொம்ப அழகான நாடகம் அது. அதுல மீன் பிடிக்கிறவன் ஒருத்தான், அவனை பிடிச்சி வச்சுன்னு போற ராஜபட்டர்கள்லாம், ராஜா அவனுடைய மோதிரம் ஒண்ணு அவங்க கையில மாட்டின் இருக்கு. இந்த மோதிரம் எப்படி அவங்க கையில வந்ததுங்கிறது பிரச்சனை. இது சகுந்தலை கொடுத்த மோதிரம் அது, அந்த மோதிரம் சகுந்தலை கிட்ட காணாத போயிருக்கு, அது வந்து இவங்க கையில மாட்டின்றது, இவங்க கையில அதை பார்த்து ராஜபட்டர்கள் அவன் பிடிச்சி வீசுன்னு போறான். அவனை பிடிச்சி வீசுன்னு போச்சு, அவனை வச்சுட்டே போறான், டே படவா துஷ்டக்காரி நீ மீன் பிடிக்கிறவன் அப்படின்னு அவன் பதிலுக்கு அவன் சொல்றான், அந்த நாடகத்தில் அழகா வரும், நான் மீன் பிடிக்கிறேன்னா என்ன கிடையாது, அவர் கூட தான் யாகம் பண்றேன், அந்த மாதிரி தான் நான் மீன் பிடிக்கிறதுன்னு அவன்.
ஏற்கனவே அவருடைய குலத்தொழில், என் குலம் இது, என் குலத்திலே எனக்கு மீன் பிடிப்பது எனக்கு தொழில், இது எனக்கு தர்மம். இடையர்களுக்கு மாடு மேய்க்கிறது தர்மங்கிற மாதிரி, பிராமணர்களுக்கு யாகம் பண்ணுவது தர்மங்கிற மாதிரி, மீனவருக்கு மீன் பிடிக்கிறது தர்மம். அப்போ மீன் பிடிக்கிறதுங்கிறது இன்னும் இதுவாக சொல்லி அவரவர்கள் அந்தந்த தர்மத்தை பண்றார்கள் அப்படின்னும் போது, தஸ்வான் மத்யம் தியாதி ஆக்ரந்தி சத்தோஹிதமன்பன் இருக்கு வேதத்துல. மீன் அப்பப்ப பிடிச்சுட்டே இருக்கணுமா, இல்லாட்டா மீன் நிறைய போதும், அது ஆபத்து ரொம்ப. அந்த ஒரு சர்க்கிள்னு ஒண்ணு சொல்லுவோம், அது வந்துட்டே இருக்கும், போயிட்டே இருக்கணும், புதுசா புதுசா வந்துட்டே இருக்கும். ஒரு இடத்துல எக்கச்சக்கம் மீன் வந்துருத்தனா ஆபத்து. அப்போ அதுல பல ஏற்பாடு இருக்கு. மத்யம் தியாதி ஆக்ரந்தி, நினைச்சு நினைச்சு மீன் பிடிப்பான் அப்படிங்கிற வேதத்தை. நினைச்ச நினைச்சுனா என்னங்க, வேற நாள் பிடிப்பான், வேண்டாட்டா கூட பொழுதுபோக்கு தான் மீன் பிடிச்சிட்டு வரேன்னு போறவெல்லாம் உண்டு. சாரிங்களா, அது ஒரு விளையாட்டு, இப்படிலாம் போறவன்லாம் உண்டு. காட்டு அந்த நதிக்குள்ளேயே இல்ல கடலுக்குள்ளேயே ஒரு மீனை இன்னொரு மூணு சாப்பிடும், அப்படிலாம் உண்டு. பெரிய மீன் வந்து சின்ன மீன், அதுக்காக திமிங்கிலே, திமினா ஒரு மீன், அந்த திமின்னு ஒரு மீன், அந்த மீனை சாப்பிடுற மீனுக்கு தான் திமிங்கிலம்னு பேர். திமியை சாப்பிடும், கிலம்னா முழுங்கக்கூடியதும் இருக்கும், திமியை முழுங்கக்கூடியது, திமின்னு ஒரு மீனுக்கு பேர். இந்த மீனை திமிங்கிறதே பெரிய மீன், சாதாரண மீன் கிடையாது. நம்ம குளத்துல இருக்க மாதிரி குட்டி மீன் இல்லாது, அது பெரிய மீன் திமிங்கிறது. அந்த பெரிய மீனான திமியே முழுங்கக்கூடிய ஒரு பெரிய மீனான, அதான் திமிங்கிலம் அப்படிங்கிற. அதான் ரொம்ப நயா மூங்கிட்டு அவனை பார்த்து திமிங்கிலாம் இங்க மனுஷால, ஏன்னா உடல் பெருசா பார்த்து ஏப்ப ஒரு வேட்டை அப்படின்னு. அந்த மாதிரியாக திமிங்கிலம் நான் சுவாமி வேதாந்த தேசிங்கிற திமிங்கில கிலம் திமிங்கிலாவா வேதா சுவாமி அழகா சொல்ல சங்கல்பத்துல பாகவத அபச்சாரம் இருக்கும். இதா திமிங்கில கிலம்ங்கிற, ஏன்னு கேட்டானா எத்தனை புண்ணியம் பண்ணாலும் மொத்தத்தையும் சாப்பிடுறதாம் இது பாகவத அபச்சாரப்பட்டா அப்படிங்கிற. பாகவத அபச்சாரம் கூடாது, குறிப்பாக ஜாத்தியை கொண்டு அவர்களை பேசக்கூடாது. ஜாத்தியை கொண்டோ குலத்தை கொண்டோ ஆச்சாரத்தை கொண்டோ அனுஷ்டானத்தை கொண்டோ ஆச்சாரத்தை கொண்டு பாகவதர்களை நாம் நிந்த பண்ணக்கூடாதுன்னு முன்னாடி பார்த்தோம். விருத்தியை கொண்டு நிந்த பண்ணக்கூடாது, அவ ஏதோ வேலை செய்யறான் அப்படின்னு, இங்க போய் வேலை பண்றான் அங்க போய் வேலை பண்றான்னு சொல்லி பண்ணக்கூடாது. ஏன்னு கேட்டா பெருமாள் அவனுக்கு கிட்ட வழக்கு, அவனுக்கு ஜீவன் அப்படி நடக்கணும்னு பெருமாள் சொல்லிருக்க. அந்த மாதிரி ஜாதியை கொண்டு இந்த ஜாதியை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லி அவனை நிந்த பண்ணக்கூடாது. அந்த ஜாத்தியில இருக்கக்கூடிய ஆச்சார அனுஷ்டானங்கள் அவன்கிட்ட இருக்கும், உன் ஜாத்தியில இருக்கிற ஆச்சார அனுஷ்டானங்கள் உங்ககிட்ட இருக்கும். அதனால அவர்கள்கிட்ட கௌரவ புத்தியோட நாம் நடந்துக்கணும் அப்படிங்கிறத ஆச்சரியமாக அவர்கள் செய்திருக்கேன். இங்க எல்லா ஆச்சாரியர்களுமே ரொம்ப அழகாக வியாக்கியானம் பண்ணியிருக்காரு. வலந்தாங்கு சக்கரத்தன்னல் மணிவன் நற்கான் என்று உள்கலந்தார் அடியார் தம்மடியார் எம்மடிகளே வைஷ்ணவோ விபதேஷ்டவியா நைவ கிராம குலாதிபி. வைஷ்ணவனை பார்த்து அவனுடைய கிராமத்தையோ அவனுடைய குலத்தையோ அவனுடைய ஜாத்தியோ இட்டு அவனை சொல்லக்கூடாது. விஷ்ணுநாம் எவலேஷ்டவியா அவன் வைஷ்ணவன் அப்படின்னு மாத்திரம் தான் சொல்லணும். தஸ்ய சர்வம் செய்யவகி, ஏன்னா அவனை கேட்டா அவன் குலத்தை அவன் பெருசா நினைக்கலையே, நான் வைஷ்ணவன்கிறது தானே அவன் பெருசா நினைக்கிறான், அதனால அவர் வைஷ்ணவர். அதனால தான் என்ன பண்ணுவான்னு கேட்டானா பாகவதர் அப்படின்வான். நம்ம பெரியவர்கள்லாம் ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்திலே பிற ஜாதியைச் சேர்ந்த பிராமணர் இல்லாத ஜாதியைச் சேர்ந்த பக்தர்களை பாகவதர்கள் அப்படின்னா, திருமணத்திற்கு தான் போறோம் பாகவதர்கள். அந்த என்ன கோஷ்டி வருதுன்னா பாகவத கோஷ்டி வருது. இப்போ அவர் பாகவதர், நீ பாகவதர் இல்லையான்னு அர்த்தம் இல்லை. அவரை வந்து வேற சொல்லக்கூடாது, பாகவதர் இல்லாம இன்னொன்னு அவரை சொல்லக்கூடாது, அவரை பாகவதர் தான் அவரை சொல்லணும். நாம பாகவதர் அப்படின்னா அது நம்ம தெரிஞ்சிருக்குன்னு நிச்சயம். ஆனா அவர் இருக்காரோ இல்லையோ, அவரை வேற யாரோ நினைக்காத அவர் பாகவதர் அப்படிங்கிறதுக்காக அவர் பாகவதர்கள் அப்படின்னு சொல்ற வழக்கம். அதனால ஆழ்வார் அப்படிப்பட்ட அவர்களுக்கும் தாசானு தாசனாக, அவர்களுடைய தாசருடைய தாசனாக நான் இருக்கேன் அப்படின்னார். அடியார்ந்த வையம் உண்டு ஆளிலே அன்னவசம் செய்யும் படியாது குழவிப்படி எந்த பிரான் தனக்கு அடியார் அடியார் தம் அடியார் அடியார் தமக்கு அடியார் அடியார் தம் அடியார் அடியோங்களே. எம்பெருமான் திருவிக்ரமாவதாரம் எடுத்தபோது இந்த லோகத்தை எல்லாம் அளந்தார். பிறகு பிரளய காலத்திலே இந்த லோகத்தை எல்லாம் தன் வயிற்றுக்குள்ளே வைத்து புஜித்து அங்கே ஒரு ஆளிலையிலே அழகாக வாசம் செய்தார். அவன் தனக்கு சமமாக யாரும் இல்லாத தன்னொப்பா இல்லப்பன், அப்படிப்பட்ட ஒரு சிசுவாக ஒரு சிறு குழந்தையாக இருந்த எம்பெருமான். அந்த எம்பெருமானுடைய அடியார்கள் யாரோ அவர்களுடைய அடியார்களுடைய 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 அடியார்கள் அடியோங்கள் என்று
ஏழு படிகால் தாசர்கள் என்று சொல்லுவார்கள். ஏழு தடவை சொல்லிருக்க, அடியார் அடியார் தம் அடியார் அடியார் தமக்கு அடியார் அடியார் அடியவங்களே, அடியவங்கள்னா நாங்கள் நம்மளை சொல்லிட்டு அடியவங்க தானே சொல்லுவோம். அதான் சாக்ஷா சுவாமி அடியவங்கள் முதல்ல தாச சுபாவரான நாங்கள், நாங்கள் தான் தாசர்கள். யாருக்கு தாசர்கள்னா இவர்களுடைய தாசருடைய 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 தான். பிரித்திய பிரித்திய பரிசாரக பிரித்திய 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 பிரித்தியா, இதை வச்சுட்டு தான் அங்கேயும் ஏழு தடவை சொல்ற குலசேகராக இத்திமாம் ஸ்மரலோகநாத. நான் உன்னுடைய தாசன் இல்ல, தாச 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 தாசமாக ஏன் ஏழு தடவை சொன்னார் அப்படின்னா, பொதுவாக ஏழுன்னு ஒரு கணக்கு உண்டு இல்லையோ, ஏழு ஜென்மம் அப்படிலாம் சொல்றோம் இல்லையோ, ஏழு பிறவி ஆனாலும் ஏழு லோகம் எல்லாம் சொல்றோம் இல்லையோ, அதனால சொன்னார். அதனால வியாக்கியானத்துல ஒரு விஷயம் சொல்லிருக்கா, ஏன் ஏழு தடவை சொல்லினார் அப்படின்னா, சொல்லிட்டே இருந்தார் ஏழு தடவை ஆச்சு அப்படின்னா, ஏன் எட்டாம் தடவை சொல்லடானா பாட்டு முடிஞ்சு போச்சேன்னு, இந்த வாசனத்துல நாலு பேர் தானே இருக்கு, இதுக்கு மேலே சொல்ல முடியாது, அதனால இன்னும் எத்தனையோ சொல்லணும்னு ஆசை அவருக்கு. பாசுரம் முடிஞ்சு போய் சொல்லியோ, இன்னும் அடுத்த பாசுரத்துக்கு போனோம், ஒரு பாசுரத்துக்கு நாலு வரி என்று சொல்லியோ, இப்போ அவ்வளோதான் சொல்ல முடியும். இல்லை சொல்லலாம் அடியார் 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 அடியா சொல்ல வச்சுக்கோம், மூச்சு ஒரு வரைக்கும் சொல்லலாம், அவ்வளோதான். அந்த மாதிரி இருந்தாலும் பாசுரம் முடிஞ்சு போயிடுச்சு, அதனால அங்கே நின்றுட்டேன். அது இந்த லோகத்தை அலந்தருளி உண்டருளி ஆளிலையிலே கண் வளர்ந்தருளின அவனுடைய காருண்ய சௌந்தர்யாதி குணங்களுக்கு தோற்று அடிமையாயிருப்பார் அடியார் தம் அடியார் அடியார் தமக்கு அடியார் அடியார் தம் அடியார் அடியோங்கள் என்கிறார் அப்படின்னு இதே சொல்லிட்ட சொல்லானும். எம்பெருமான் அவனுடைய ஆச்சரியம் இந்த லோகத்தை உண்டருளினான், இந்த லோகத்தை அலந்தருளினான், அப்புறம் திரு ஆளிலே கண் வளர்ந்தருளினான். அது மாத்திரம் இல்லாம அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய காருண்ய சவுண்ட் அதாவது பிரான் அப்படின்னு சொல்ற பாசுரத்துல மகா உபகாரகன், இந்த லோகத்தை எல்லாம் சம்ஹாரம் பண்றான் அப்படின்னா பெரிய உபகாரம். ஏன்னா நமக்கெல்லாம் ரெஸ்ட் கொடுக்குறான், ஏட்டா பாப்பமே பண்ணிட்டே இருக்கும், எங்கே வந்தால் முடிவு வரணும் கொஞ்சம், அதனால பாப்பத்துக்கு முடிவு கொடுக்கறதுக்காக ரெஸ்ட் கொடுக்குறான். நமக்கு எம்பெருமான் திருவயத்தில் இருக்க வரைக்கும் ஒரு பாபமும் பண்ணலை, அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் பாபம் பண்ண போகிறான் அப்படின்னு. அதனால சம்ஹாரம் பண்ணி கொஞ்ச நாளை எல்லாருக்கும் ரெஸ்ட் கொடுத்து ஒன்றும் பாபம் பண்ணாத பார்த்துக்கிறான் பெருமான். அதுக்கப்புறம் ஏதோ எழுப்பி நல்லபடியாக பண்ணுவோங்கிறான் அப்படின்னு இருக்கு. அதனால அவனுடைய காரூண்யம் மாத்திரம் இல்லை, ஆச்சரியம். ஒரு சின்ன ஆளிலையில் போய் பகவான் படுத்துட்டு லோகம் முழுக்க தன்னுடைய வயத்தில வச்சுன்னு ஒரு குழந்தை ஆளில் படுத்திருக்கேன்னா எப்படிப்பட்ட ஆச்சரியம் அது, மார்க்கண்டேய நேர பார்த்த ஆச்சரியம் மகாபாரத்துல இருக்கு. அதனால மார்க்கண்டேய வாசனம் தான் காமிச்சு அதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை வாய திறந்துட்டு வாய்க்குள்ள லோகம் மொத்தமும் போயிட்டு இருக்கு. மார்க்கண்டேயர் வெளியில இருந்து வேடிக்கை பார்க்கற எப்படிப்பட்ட ஒரு ஆழ மரத்தை ஒரு சின்ன இலையில ஒரு சின்ன குழந்தை அழகா இருக்கு. அப்படி ஆளிநிலை, இந்த ஆளிநிலை பெருமான் அவன் வார்த்தை உரைக்கின்றது எம்பெருமான் ஆதி நிலையாய் அருளையலோர் எம்பாவார் அப்படின்னு ஆண்டாள் சொல்றார். ஸ்ரீலிபுத்தூர் வடபத்திர சாய் பெருமான் இருக்க அது வச்சுன்னு ஆண்டாள் சொல்றாருன்னு சொல்லுவா. அது ஒரு மகா வைபவம் அது. அதனால ஆளிலை அன்னவசம் செய்யும், ஆளிலையிலே அன்னவசம் செய்யுங்கிற அன்னவசம் அன்னாதீனம் அதாவது அன்னத்துக்கு அனுகூலமாய் வர்த்திக்கை ஜடர்கதமான ஜெகத்து ஜீர்ணமாகாதபடி வலக்கை கீழாக கண் வளருகை என்றபடி அதை பண்ணுபவன் உள்ளுக்குள்ள வயிற்றுக்குள்ள ஜெகத்து மொத்தமும் இருக்கான், அப்போ அதை பத்திரமா பார்த்துக்கிறாராம், அதான் அன்னவசம் செய்யும். சாட்ட சாதம் இருக்கையோ ஆகாரம் பண்ணிட்டு வந்தா நாம என்ன பண்ணணும் கேட்டான், அது பத்திரமா பார்த்துக்கணும் முதல்ல உள்ள இருக்கிற ஆகாரம் கொள்ளி சாதம் சாட்ட உடனே தடவை நிற்கக்கூடாது. சிரசாசனம் அப்படின்னு ஒன்று இருக்கு, சிரசாசனம் எப்போ பண்ணணும்னு கேட்டானா சாட்ட உடனே பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்கு. ஜாக்கிங் அப்படின்னு ஒன்று இருக்கு, அது சாட்ட உடனே பண்ணக்கூடாது. சாட்டப்புறம் என்ன பண்ணணும்னா கிடுகிடுன்னு ஓடக்கூடாது, சாட்டோடனே ஆஃபீஸுக்கு ஓடக்கூடாது, என்ன என்ன கேட்டால் கொஞ்சம் இருக்கணும், கொஞ்சம் மெதுவாக இருக்கும், சாட்டோடனே படுத்துக்கலாம்னா படுத்துக்க கூடாது. ஏன்னா படுத்துட்டோம்னா வயத்தை திருப்பி படுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க அது கெடுதல். ஆனால் இந்த ஆளிலை குழந்தை என்ன பண்ணுறது, அது சாட்டதெல்லாம் ஒழுங்காக இருக்கணுமேங்கிறதுக்கு அது படுத்துட்டு இருக்கிற குழந்தை தான் அது. இந்த கூட ரொம்ப இரண்டு ரெண்டாக அசையாமல் குப்பரை படுத்துக்காம இதெல்லாம் படுத்தணும் பத்திரமா பார்த்துட்டுறான். உள்ள சாட்ட லோகங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும், அதான் அன்னவசம் செய்யும் அப்படிங்கிற இல்லை. சாட்ட சாதம் இப்போ ஒருத்தர் படுத்த படுக்கே இருக்கான்னு நிச்சுப்போம், அவரால் சட்னி வெந்துக்க முடியாது, அவருக்கு ஆகாரம் கொடுத்துருவான்னா அவர் என்ன பண்ணுவார், அதை பத்திரமா பார்த்துக்கிறதுக்கு என்ன முடியும் அந்த வழி பண்ணணும் அவர். அந்த மாதிரியாக இந்த குழந்தை ஆளிலே அன்னவசம் செய்யும், அதான் ரக்ஷகன், அதான் எம்பெருமானுடைய ஒரு காருண்யம், எம்பெருமானுடைய ஒரு ஆச்சரிய ஒரு சேஷ்டை. அதையெல்லாம் நம்ம பார்க்கணும், எப்படி ஆளிலை வந்தது, அந்த இலையில எப்படி சயனிச்சுட்டு இருக்கான், எப்படி சின்ன குழந்தை வயத்துல என்ன போடுது, இதெல்லாம் பெரிய ஆச்சரியம், நல்ல சாமர்த்தியம். அதையெல்லாம் நினைச்சு பேசிட்டு இருக்கானா, இதுல யாரும் அனுபவிச்சு பேசுறாளோ அவளுடைய அடியார் 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 அடியோங்கள் நாங்கள் அப்படின்னு
அடியோங்க நூற்று அருவிய அன்று ஐவர்க்கு அருள் செய்த நெடியோனை தென்குருகூர் சடகோபன் குற்றேவல்கள் அடியார்ந்த ஆயிரத்துள் இவை பத்து அவன் தொண்டர் மேல் முடிவு ஆரக்கற்கிற்கில் சன்மம் செய்யாமே முடியுமே. முன்னொரு சமயத்திலே விரோதிகளான துரியோதனன் முதலிய 100 பேர் போகும்படியாக பாண்டவர்களுக்கு பஞ்சபாண்டவர்களுக்கு அனுகிரகம் செய்தவன். அப்படிப்பட்ட எம்பெருமானை குறித்து தென்குருகூர் சடகோபன் என்கிற நம்மாழ்வார் அந்தரங்க கைங்கேரிய ரூபமாக அவனுடைய திருவடிகளிலே மிக அழகாக ஒரு பாசுர ரூபத்திலே பாட்டு ரூபத்திலே அருளி செய்த 1000 தான் திருவாய்மொழி. அதிலே அவனுடைய தொண்டர்களை பற்றி குறிக்கக்கூடியதாக தொண்டர்கள்தான் முடிவு என்பதாக பகவத் தாசத்துவத்துக்கும் முடிவு பாகவத தாசத்துவம் என்பதை சொல்லுவதாக ஒரு 10 பாட்டு. இந்த 10 பாட்டை யார் பூரணமாக நன்கு மீண்டும் மீண்டும் அபியாசம் செய்கிறார்களோ அவர்கள் அடுத்த ஜென்மம் என்பது இல்லாமல் இந்த ஜென்மத்திலேயே மொத்தத்தையும் தீர்த்து நேரே ஸ்ரீவைகுண்ட லோகத்துக்கு போய் சேருவார்கள் என்பதாக இந்த பாசத்தினுடைய அர்த்தம். அடியோங்கு நூற்றுவர் வீய அன்று ஐவர்க்கு அருள் செய்த நெடியோன் நீ எம்பெருமானை பற்றி சொல்ற. அன்றுனா அன்னைக்கு ஒரு நாள் பாண்டவர்களுக்கு அனுகிரகம் பண்ணவன். அன்றுனா என்னைக்கும் கேட்டான். பாண்டவர்கள்லாம் ரொம்ப நல்லா உத்தமா ராஜ்யத்துல இருந்தான்னு ஒரு காரணம் இருந்தது. அன்னைக்கு அவர்களுக்கு அருள் பண்ணல, எல்லாத்தையும் விட்டு கஷ்டப்பட்டான் இருக்கு. அப்போ அந்த கஷ்டப்பட்ட காலத்திலே இவர்கள் ஒரு ராஜ்யமும் ஒண்ணும் இல்லாமல் இருக்க இடம் கூட இல்லாமல் அவர்கள் கஷ்டப்பட்ட காலத்திலே அவர்கள் பக்கம் போய் நின்று அடி ஓங்கு அப்படின்னா விரோதிகள் நஷ்டம், விரோதிகளாக வளர்ந்திருப்பவர்கள் கௌரவர்கள் 100 பேர். நாங்க 100 பேர், அவன் 5 பேர் தானே நினைச்சிருக்கான். அதனால அடியோங்கு 100 வருவிய அன்று ஐவர்க்கு அருள் செய்த நெடியும் அப்படிப்பட்ட எம்பிரம் பாண்டவர் பக்கல் உள்ள நிரோதிக வாத்சல்யத்தாலே தத் விரோதிகளான ஐஸ்வர்ய பல தர்ப்பிதனான துரியோதனாதிகளை நிரசித்தருளின எம்பெருமானுடைய வாத்சல்ய சௌசீல்ய காருண்ய சௌந்தரிய சௌகந்த சௌகுமாரியாதி அசங்கேய கல்யாண குணங்களுக்கு தோற்று அப்படிங்கிற கௌரவர்களை கொண்டது இதுக்காக கேட்டானா பாண்டவான் விஷத்தே ராஜன் கிருஷ்ணனே. கௌரவர்களே நீங்க எனக்கு துவேஷிகள் இல்லை, ஆனா பாண்டவர்களுக்கு துவேஷிகள் இல்லை. அப்ப எனக்கு உண்மையிலே துவேஷி பகவானுக்கு துவேஷிகள்னு பெருசா இருக்க வேண்டாம். பாண்டவர்களுக்கு துவேஷிகளா இருந்தா எனக்கு துவேஷிகள் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா பாண்டவர்கள் எல்லாம் கிருஷ்ணனை சரணடைந்தவர்கள், கிருஷ்ணாசிரியாக கிருஷ்ணே ஆசிரியத்தோர் கிருஷ்ணே மொத்தம் நினைக்கிறவர்கள். அப்படிப்பட்ட பாண்டவர்கள் பக்கம் எம்பெருமான் இருக்கான். அந்த பிரீத்தினாலே என்ன அர்த்தம் கேட்டான்னா பாண்டவர்களுக்கு யாரும் வேண்டாதவர்களோ கிருஷ்ணனுக்கும் வேண்டாதவர்கள். நான் உண்மையான பிரீத்திங்கிறது எனக்கு அவர் ரொம்ப வேண்டியவர்னா அவருக்கு வேண்டா இவருக்கு வேண்டாதவனா இருக்கும். நான் அவருக்கு வேண்டாதவன் எனக்கு வேண்டியவர் இவரும் வேண்டியவர் அப்படின்னா போய் இவர் வேண்டியவர் என்ன நினைப்பார் அப்படின்னா நம்ம கிட்ட அவ்வளவுதான் போல இருக்கு அப்படின்னு நினைப்பார். ஏன் மற்றடை உரைப்பதனே மானிடை மண்ணிடை நின்னை செற்றார் என்னையும் செற்றார் நின்னோடுற்றார் என்னோடு உற்றார்னு வரும் கம்பரமாண்டன் சுக்ரீவனுடைய வச்சன். சுக்ரீவன் பெருமானும் சேர்த்துக்கிறாங்க. சேர்ந்துக்கும் போது உனக்கு விரோதி யாரோ அவர் எனக்கு விரோதி, உனக்கு வேண்டியவன் யாரோ அவன் எனக்கு வேண்டிய. இது உண்மையான நற்பனுடைய ஒரு லட்சணம். அந்த மாதிரியாக பாண்டவர்கள் பக்கம் எம்பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப வாத்சல்யம் இருக்கு. என்ன கேட்டா பாண்டவர்களுக்கு விரோதி யாரோ அவர் தான் இவனுக்கு விரோதி. ஆசிரித்த விரோதிகள் தான் பகவானுக்கு விரோதிகள், பகவானுக்கு விரோதிகள் யாருமே கிடையாது. ஆனா பக்தர்களுக்கு யார் விரோதிகளோ அவர்கள் தான் பகவானுக்கு விரோதிகள் அப்படிங்கிறது. ஏன்னா அந்த அளவு பக்தர்கள் கிட்ட அன்பு அந்த ரொம்ப அன்பு அதிகமா போச்சுன்னா வேண்டாதவனா இவருக்கும் வேண்டாதவனே. ஏன்னா பாண்டவர்கள் பக்கம் இருக்கிற வாத்சல்யத்தினாலே கௌரவர்கள் 100 பேர் ஐஸ்வர்யத்தினாலே ஒரு அபிமானம், நாங்க 100 பேர் இருக்கோம்னு நிறைய பேர் இருக்கிற அப்படின்னா ஒரு அபிமானம். இதெல்லாம் மொத்தமும் போகும்படியாக அவர்களை நெரிசி தள்ளினவன் கண்ணன். அந்த கண்ணனுடைய இந்த வாத்சல்யம் பாண்டவர்கள் பக்கம் இருக்கிற வாத்சல்யம் அது மாத்திரமில்ல சௌசல்யம் முதலான குணங்கள் இது மொத்தத்தையும் நெடியோ அணை அப்படின்னு ஆழ்வார் சாதிச்சிருக்க. அந்த நெடியோனை அப்படிங்கிறதுல கல்யாண குணங்களை உடையவன் மகான் அப்படின்னு அர்த்தம். நெடியோனா பெரியவன் மகான், என்ன மகான்னா கல்யாண குணங்கள் உடையவன். அதுக்குதான் சொல்ற வாத்தல்ய சௌசீல்ய காருண்ய சௌந்தர்ய சௌகந்திய சௌகுமாரியாதி அசங்கேய கல்யாண குணங்களுக்கு தோற்று அடிமையாயிருக்கும் சீவைஷ்ணவர்கள் 6 ஆகிலும் அவர்களுக்கு அடிமை பரமபிராப்தியம். அந்த சீவைஷ்ணவர்கள் யாரா இருந்தாலும் எந்த ஜாத்தியா இருந்தாலும் எந்த துஷ்டரா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் அவர்களுக்கு அடிமை செய்வதுதான் நமக்கு பரமபிராப்தியம், நமக்கு பரம உத்தேசம் அப்படின்னு சொன்ன ஒரு 10 பாட்டு இது.
இந்த திருவாய்மொழியை ஆரக்கற்க வல்லராகில் அவர்களுடைய பாகவத சேஷதைக்க ரசித்த விரோதிகள் எல்லாம் போகும் என்கிறார். இந்த திருவாய்மொழி யார் கற்றாலோ அவர்கள் அண்ணா பாகவதர்கள் அனுபவிக்கலாம். அவர்கள் பாகவதர்களை அனுபவிப்பதற்கு தடையாக இருக்கக்கூடிய பாபங்கள் என்னென்ன இருக்கோ, நான் தான் பெரியவன் அப்படிங்கிறதோ, அந்த பாபங்கள் எல்லாம் போயிடும். இந்த திருவாய்மொழி படிக்க 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 பாகவத சேஷத்தும் ருசிக்கும். அவர்கள் இங்கேயே அந்த பாகவத சேஷத்தை அனுபவிச்சுட்டு சத்ருத்ன ஆழ்வான் போலே, மதுர்கோழி ஆழ்வார் போலே, சுவாமி தேசிகன் போலே இங்கே ஆனந்தமாக இருக்கலாம். பாகவதர்களை அனுபவிச்சுட்டுன்னா அப்புறம் மேல என்ன சம்சரிஜதே எதிச்ச தாசஜன ஸ்ததியா சம்சார ஏஷ பகவன் அபவர்கேயவங்க. சுவாமி உன்னுடைய தாச ஜனங்களோட கூட நான் சேர்ந்து இருந்துட்டேன்னா அப்புறம் வேற என்ன வேணும் எனக்கு, மோட்சம் ஒண்ணு வேண்டாம். ஏன்னா சம்சாரத்துல வேற எது எதோ பேசிட்டு இருக்கோட சேர்ந்து இருந்தாதான் கஷ்டம். பகவானை பத்தி பேசிட்டு இருக்கா, வசதி இருக்கா, அவரோட பேசி நான் இருக்கேன், அப்போ வேற என்ன வேணும். அவர் சம்சார ஏஷ பகவன் அப்பவர் கயேவ அப்படிங்கிற. அதனால அப்படிப்பட்டவர்கள் யாரா இருந்தாலும் ஆரக்கற்கிற்கில் இந்த பத்து பாட்டை நல்லா ஆரண பூர்ணமா, ஏதோ ஏதோ மேலோட்டமா இல்லாமல் நல்ல அர்த்தத்தோடு கூட யார் படிக்கிறாளோ அவர்கள் ஜென்மம் செய்யாமை, அடுத்த ஜென்மங்கிறது அவர்களுக்கு கிடையாது. முடியுமே மொத்தம் முடிஞ்சு போயிடும். சமானம்னு அர்த்தம் கர்மங்களாலே உத்தரோத்தரம் உண்டாக்கப்படாமல் சமானமாம் அப்படின்னு முடிச்சுட்டார். இது அவன் தொண்டர் மேல் முடிவுங்கிற பகவான் கிட்ட தாசத்துவங்கிறது ஆரம்பம், பாகவதர்கள் கிட்ட தாசத்துவங்கிறது முடிவு. இங்க ஆரம்பிச்சு அங்க போய் முடிக்கும். அதனால முடிவை சொல்ற பத்து பாட்டு ரொம்ப விசேஷமான பாட்டு அப்படிங்கிற சுவாமி தேசியன் தாத்பரிய ரத்னாவளியில ஸ்பீதா லோகாதி பூம்னா பிரசு பகுபுஜயா திவ்யமால்யாஸ்திரபாஜம் சத்வஸ்த்ரா கல்பக்ருத்யா த்ரிதசரசகிருதா ரக்ஷண உன்முக்கியவத்யா முக்தைருத்தம் சிதாங்க்ரியா ஸ்திர திருதரமயா சியாமயா நித்ய சத்யா சௌரே காந்தியா ஜிதானம் ஸ்வபகுமத ஜன சுவாமிதாம் அன்வம்ஸ்த முக்தர்களாலே தலையிலே சூடப்பட்ட திருவடியை உடையவன், எம்பெருமானுடைய திருவடியை தலையில சூடியிருக்கலாம் முக்தர்கள். அதான் சங்க சன்மாந்தரங்காத்து அடியார்களை கொண்டு போய் தன்மை படுத்தி தன் தாளினை கீழ் கொள்ளும் அப்பன்னு சொல்றாரு இல்லையா, எம்பெருமானுடைய ஒரு சுபாவம். ஜென்மங்களை எல்லாம் ரட்சித்து அவர்களை தன் திருவடி கீழே சீவகண்ட லோகத்தில் வைத்துள்ளும். அப்ப இவர்கள்லாம் தன் திருமுடியினாலே அந்த பகவானுடைய திருவடியை தாங்கினார்கள். அந்த பகவானுடைய திருவடி தான் தன் தலையில வைக்கக்கூடிய பூவம், பூ வச்சுக்கிற மாதிரி பெருமாளுடைய திருவடியை பாதாம்புஜத்தை வச்சுருக்காளாம். அப்படிப்பட்ட திருவடியை உடையவன் அப்படின்னு இந்த பாசுரத்தினுடைய சாரம். இப்படிப்பட்ட பகவானை அனுபவிப்பவர்கள் பாகவதர்கள், அவருடைய தாசர்கள் அப்படின்னு அர்த்தம். ஸ்திர திருத்தரமையா அடுத்த பாசுரத்திலே சொல்லும் போது நம்பனை திரு நம்பனை ஞானம் படைத்தவனை திருமார்பனை அப்படிங்கிற, திருமார்பனா லக்ஷ்மியை திருமார்பிலே உடையவன், அலர்மேன்பங்கை உரைமார்பனாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். எம்பெருமானுடைய திருமேனியிலே இந்த பிராட்டியானவர் அழகான ஒரு ஆபரணமாக எழுந்து இருக்கிறார். அதனால அதை அதிலே ஈடுபடுபவர்கள் சியாமயா. அடுத்த பாட்டை சொல்லும் போது அண்ணல் மணிவண்ணருக்கு அப்படின்னு சொல்றார். மணிவண்ணன் எம்பெருமானி எம்பெருமானுடைய திருமேனியை, எம்பெருமான திருமேனி தான் சொல்லிட்டு வர்றாரு. ரத்னம் போலே கருத்ததாக இருக்கக்கூடிய, ரத்னம் கருப்பா இருக்கும் ஆனா பிரகாசமா இருக்கும், அந்த மாதிரி ரத்னம் போலே கருத்ததாக பிரகாசமாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். நித்திய சத்யா எப்பொழுதுமே இருக்கக்கூடியவன் அப்படிங்கிறது ஆளிலே அன்னவசம் செய்யும் எம்பெருமான் சொன்னார் இல்லையோ. யாருமே இல்லாத சமயத்துல கூட ஒரு குழந்தை இருந்து அதுவரும் போயிட்டான், யாரும் கிடையாது, ஆனா அந்த குழந்தை மாத்திரம் இருக்கு அப்படின்னாரு. அப்படிப்பட்ட எம்பெருமான் எப்பவுமே இருக்கக்கூடிய ஒரு திருமேனியை உடையவன். அதனால இப்படிப்பட்ட எம்பெருமானுடைய ஒரு திருமேனியிலே ஈடுபட்டு இருக்கக்கூடிய தாசர். அப்படிப்பட்ட சௌரே காந்தியா பகவானுடைய அந்த காந்தி இருக்கு இல்லையா, அந்த திருமேனி ஒளி, அதிலே ஜிதானம் அதிலே தோற்று அடிமையாக இருக்கக்கூடியவர்கள் பாகவதர்கள். அவர்கள்லாம் ஸ்வபகுமத ஜன சுவாமி தான், தன்னாலே பகுமானம் பண்ணப்பட்ட பாகவதர்களுடைய தாச சுவாமிகளாக அவர்கள் இருக்கார். அதாவது அவர்களுடைய தாசர்களுடைய தாசர்களாக எம்பெருமான் திருமேனி சோபைக்கு தோற்று அடிமை செய்யும் ஸ்ரீவைஷ்ணவருடைய தாச தாசர்கள் எமக்கு சுவாமிகள் என்று பைரம் சுடருளி என்கிற தசகத்திலே ஆழ்வார் அத்தியசித்தருளினார். ஏன் முதலே சொன்ன மாதிரி எம்பெருமானுடைய திருமேனியிலே தோற்று அவனிலே ஈடுபட்டு இருக்கும் தாசர்கள் தான் ஆழ்வார் நன்னா சொல்லியிருக்க. அதனால சுவாமி தேசிகன் அந்த திருமேனி அழகையே இங்கே பத்து பாட்டினுடைய சாரமாக எடுத்து சொல்லி அதுல அந்த திருமேனியிலே ஈடுபட்டு இருக்கும் தாசர்கள் யாரா இருந்தாலும் அவர்களுடைய தாசர்களுடைய தாசர்கள் நான் என்பதை நம்மாழ்வார் அருளி செய்த பாங்கினை இங்கே சுவாமி தேசியன் அருளி செய்தார். அடுத்த திருவாய்மொழி முடியானே என்பது
முடியானே மூலகம் தொழுதே தும் தீரடியானே ஆழ்கடலை கடைந்தாய் புல்லோர் கொடியானே கொண்டல் வண்ணா அம்பத்தும்பரில் நெடியானே என்று கிடக்கும் என் நெஞ்சமே ஆழ்வார் என்றுமானால் தேசிகன் திருவடிகளே சரணம்.